அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர் பெருந்தகையின் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. இந்த இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நமது மதுரை திருவள்ளுவர் கழகத்தின் சார்பிலே இந்த இணையவழி சொற்பொழிவு என்ற ஒரு நிகழ்வை நாம் வாரந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருப்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு நமது இணையத்தின் தொடர்பிலே அமைந்திருக்கக்கூடிய 48வது நிகழ்வு, 48வது சொற்பொழிவு நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பெருமைதிரு தலைவர் முனைவர் பிடிஆர் கமலை விஷயராசன் அவர்கள் தலைமையிலும், கழக துணைத் தலைவர் ஐயா முனைவர் அருணகிரியா அவர்கள் முன்னிலையிலும் இந்த இன்றைய நிகழ்வு நிகழ இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு நம்முடைய அழைப்பினை ஏற்று சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் திருவாளர் சேகர் அவர்கள். அவர்களை நமது கழகத்தின் சார்பிலும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் கழகத்தின் செயலாளர் என்ற முறையிலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, நமது கழகம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள் அமைந்துள்ளது என்பதை அனைவரும் நன்கு அறிவோம். அந்த ஆலயத்தின் உள்ளே புலவர் கோயில் என்ற ஒரு அமைப்பு இருப்பதை பலரும் அறிந்திருப்பீர்கள். எம்பெருமானுடைய திருவுருளை வேண்டி தொழுகின்ற இடமாக இருக்கின்ற அந்த ஆலயத்தின் உள்ளே 48 புலவர்கள் தமிழ் ஆய்ந்த மண் இந்த மதுரை மண் என்பதனால் 48 புலவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை, புலவர் சபை. அது புலவர் திருக்கோயிலாக நம்முடைய ஆலயத்தின் உள்ளே அமைந்திருப்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அங்கே 48 புலவர்கள் பாண்டிய மன்னனுடைய காலத்திலே புலவர்கள் தமிழ் நூல்களை ஆய்வு செய்து அரங்கேற்றம் செய்துதான் உலக மக்களுக்கு அவர்கள் வெளியிட அனுமதி தருவார்கள் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. அந்த அரங்கேற்றம் நிகழ்கின்றது போல இங்கே 48 புலவர்கள் இருந்து தமிழ் ஆய்ந்த சபை அந்த சபை. அந்த புலவர் கோவிலிலே 48 புலவர்களோடு எம்பெருமானும் நம்முடைய திருவள்ளுவர் பெருமானும் அங்கே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற தன்மையை பார்க்கிறோம். அந்த புலவர் சபையிலே நம்முடைய திருவள்ளுவர் கழகத்தின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டு விழாவின் போதும் அங்கே சென்று வழிபட்டு அந்த அன்றைக்கு நம்முடைய கழகத்திலே திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு நிகழ்வது தொடர் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஏனென்றால் அந்த வகையிலே இன்று நாம் கழகத்தினுடைய 80வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். 1941 தொடங்கிய நம்முடைய கழகம், அந்த கழகத்தினுடைய நிகழ்விலே இன்றைக்கு 48வது நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த 48வது நிகழ்விலே நம்முடைய சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா சேகர் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த 48க்கு அவ்வளவு பொருத்தமாக அமைந்திருப்பது இறைவனுடைய திருவருள். ஏனென்றால் 48 புலவர்கள் ஆய்ந்த தமிழ் மண் மதுரை மண் என்பதன போல இன்றைக்கு நிகழக்கூடிய இந்த 48வது நிகழ்விலும் நம்முடைய சொற்பொழிவாளர் ஐயா சேகர் அவர்கள் திருவள்ளுவரை பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு உரையை இங்கே நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தலைப்பு திருவள்ளுவர் கன்னியாகுமரி ஆண்ட ஒரு சிற்றரசர். நாம் பலரும் இது அறிந்திராத ஒரு செய்தி. ஏனென்றால் வள்ளுவனை நமக்கு தெரியும், உலக பொதுமறையை தந்த அந்த புலவர் கவிஞர் இல்லற மாண்பாளர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் கன்னியாகுமரி பகுதியை ஆண்ட ஒரு சிற்றரசராக திகழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு
வரலாற்று ஆய்வின் அடிப்படையிலே இங்கே நமக்கு கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். இது நம்முடைய கழக நிகழ்விலே ஒரு முத்தாய்ப்பாக நிகழக்கூடியது என்பதை நாங்கள் இங்கே பெருமையாக எடுத்துக்கொள்கின்றோம், பெருமையாக கருதுகிறோம். ஐயா, சேகரை பற்றி அறியாதவர்கள் இருக்க இயலாது. வேண்டுமானால் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையிலே பலர் அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் அவரை போற்றுகின்ற விதமாக அந்த பாமர மக்கள் மத்தியிலே தன்னுடைய இருப்பை உறுதி செய்தவர் ஐயா சேகர் அவர்கள். ஏனென்றால் அவர்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்பதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் என்பதை அனைவரும் நன்கு அறிவோம். ஏனென்றால் அவர் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர். பல திரை இயக்குனர்கள் நமக்கு பல திரைப்படங்களை தந்திருக்கிறார்கள். என்ற போதிலும் கூட பாமர மக்களுடைய உள்ளத்திலே பதியும்படியான செய்திகளை, அந்த இல்வாழ்விற்குரிய சிறந்த இல்வாழ்விற்குரிய செய்திகளை எல்லாம் நம்முடைய உலக பொதுமறை இருந்த வள்ளுவன் எவ்வாறு சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் இலக்கிய நயத்தோடு காட்சியாக காட்டி அந்த திரைப்படங்களை அவர் எடுத்து தந்ததனால் பாமர மக்களும் அவரை நன்கு அறிவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் ஏறத்தாழ 18 படங்களை தயாரித்து நமக்கு அளித்திருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று செய்தி. அந்த 18 படங்களிலே எல்லாமே சமூக நோக்கத்தோடு, சமூக சிந்தையோடு அமைந்த திரைப்படங்களாக அமைந்திருப்பதை பலரும் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் மிகுதியும் விரும்பி அடிக்கடி அந்த திரைப்படத்தை பார்த்து மகிழக்கூடிய அளவிலே சில படங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விரலுக்கேத்த வீக்கம், அது மிகச்சிறந்த ஒரு காமெடியோடு அந்த படம் சிறப்பாக ஓடியிருக்கும். அதே மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வரவு எட்டனா செலவு பத்தனா, இப்படி குடும்ப வாழ்வு சிறப்பதற்குரிய நல்ல கருத்துக்களை எல்லாம் மையப்பொருளாக கொண்டு பல்வேறு வகைப்பட்ட திரைப்படங்கள் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே குடும்ப சம்பந்தப்பட்ட, குடும்பத்தை மையப்பொருளாக கொண்டு திரைப்படங்களாக எடுத்த காரணத்தினால் இவரை மக்கள் இயக்குனர் என்று நம்முடைய பொது உடைமை கட்சியாளர்கள் போற்றுவார்கள். மக்கள் இயக்குனர் என்று அவருக்கு பட்டம் தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய திராவிடர் கழகம் சார்பாக சமுதாய இயக்குனர், சமூக சிந்தனை உடைய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் என்று அவருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழக அரசின் சார்பிலே குடும்ப திரைக்கதை இயக்குனர் என்ற ஒரு முத்திரையை பதித்து அவருக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள். குடும்ப திரைப்பட இயக்குனர். ஆக இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் குடும்பத்தை மையமாக கொண்டு நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்லுகின்ற அந்த முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய கருத்துக்களை மையமாக கொண்டு இவர் திரைப்படங்களை எடுத்திருக்கின்ற காரணத்தினால் தமிழக அரசு குடும்ப திரைப்பட இயக்குனர் என்றே அவருக்கு விருது வழங்கி பாராட்டியிருக்கிறது. இந்த சேகரையா அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்ந்து கொண்டிருந்தவர் என்பது திரைப்படத்துறையின் மூலமாக அறிந்திருக்கக்கூடிய செய்தி. இப்படி திரைப்படத்துறையின் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை தமிழக மண்ணிலே, தமிழக மக்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்ட அந்த இயக்குனர் அவர்கள் தற்போது அந்த செல்வாக்கை, திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு செலுத்தக்கூடிய பயன்பாட்டுக்கு உரியதாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார் என்பது நாம் மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இன்றைக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய இயக்கம் எல்லாமே அந்த உலக திருக்குறள் கூட்டு அமைப்பு, அதனுடைய தலைவர் ஐயா அவர்கள். உலக திருக்குறள் கூட்டமைப்பு என்று சொன்னால் பல அங்கத்தினர்களை கொண்ட ஒரு அமைப்பு என்று பொருள் அல்ல. வள்ளுவத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய, திருக்குறளை உரத்து ஒலிக்கக்கூடிய அமைப்புகள் தமிழகத்திலே எங்கெங்க மூலை முடுக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அமைப்புகளையெல்லாம் ஒன்றிணைத்து
கூட்டு இயக்கம் என்ற நிலையிலே அந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பை இன்றைக்கும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போதுக்கு இந்த கால சூழலின் அடிப்படையிலே நாம் எப்படி நம்முடைய கழக நிகழ்வுகளை இணைய வழியின் மூலமாக நிகழ வாரம் ஒரு முறை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமோ அதுபோல உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலே ஞாயிறு தோறும் ஒரு சிறப்பு நிகழ்வை அவர்கள் நமக்கு முன்னே தொடங்கி இந்த இணையத்தின் மூலமாக வருகிற வாரம் கூட 54வது நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். அப்படி காலச்சூழலுக்கு ஏற்றார் போல நாம் ஒன்றை கருத வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். திரைப்பட இயக்குனர் திரைப்படத்துறையிலே தன்னை முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டவர். அப்படி நிலைநிறுத்தி கொண்டவர் அந்த திரைப்படத்துறையின் வழியிலே அவருடைய காலத்தை செலவிடுவாரேயானால் எவ்வளவு செல்வாக்குள்ளவராக செல்வம் பெற்றவராக அவர் வளர முடியும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த செல்வாக்கை இன்றைக்கு நமக்கு திருக்குறள் பரப்பு நெறிக்காக முழுமையாக அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு என்பது அந்த தலைப்பின் அதாவது பெயருக்கு ஏற்றாற் போல பல நாடுகளில் இருந்தும் கூட அந்த நிகழ்விலே பலரும் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பலரையும் அழைத்து அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன என்றால், அதாவது திருக்குறளை அறிந்தவர்கள், அறிஞர்கள், திருக்குறளை போற்றுகிறவர்கள், தமிழ் பற்றாளர்கள் என்பவர்களை தாண்டி அந்த குறள் வழியிலே தன்னுடைய வாழ்வை நடத்தி செல்லக்கூடிய பாமரர்களையும் கூட அவர்கள் அடையாளப்படுத்தி அதன் மூலமாக குறளை வாழ்வியல் நூலாக கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆதங்கத்தோடு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த தனி சிறப்பு வாய்ந்த செயல்பாடு. அந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பிலே நம்முடைய கழகத்தின் சார்பிலும் கூட நம்முடைய துணைத் தலைவர் ஐயா அருணகிரியார் அவர்களையும் அடியேனையும் அங்கே பங்கெடுக்க செய்து எங்களையும் பெருமைப்படுத்தினார்கள். அத்தகைய பெருமகனார் அவருக்கு காலம் என்பது மிகவும் கடுமையான சோதனை காலமாக அவரை நான் பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறை தொலைபேசியிலே மிகவும் அவரை தொல்லைப்படுத்தி அவரை பிடித்தேன். அப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் போன வாரம் வரைக்கும் கூட ஏறத்தாழ ஒரு 10 நிகழ்வுகளிலே அவர்கள் நம்முடைய மறைந்த மதுரை மண்ணின் தமிழ் இலக்கணமாக திகழ்ந்த ஐயா புலவர் இளங்குமரனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பல ஊர்களுக்கும் சென்று அந்த நிகழ்வுகளே சிறப்பித்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் நம்முடைய அழைப்பினை ஏற்று இன்றைக்கு நமது கழகத்தின் சார்பிலே நிகழக்கூடிய இந்த இணையவழி சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இன்றைக்கு அவர்கள் உரையாற்றக்கூடிய அந்த வரலாற்று ஆய்வு உரையை நாமெல்லாம் கேட்டு மகிழ்ந்து பயன்பெறுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை வருக வருக என்று அழைத்து அவர்கள் சொற்பொழிவை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வந்து உருவாக்கிய அந்த திருக்குறளை அரங்கேற்றிய மதுரையில அந்த மதுரை கோயிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நான் பேசும்போது எனக்கு என்ன உணர்வு வருதுன்னா, நாமும் ஏதோ அந்த சங்கப்பலகையில உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. ஏன்னா அந்த மதுரைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. மதுரை என்பது திருவள்ளுவர் கொடுத்த பொதுமறையை அரங்கேற்றிய இடம், அது ஒரு புனிதமான இடம். அவ திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல நம்ம திருவள்ளுவர் கழகம் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த அமைப்பு ஏற்பாடு பண்ணி இருக்கிற ஒரு கூட்டத்துல நாம் கலந்துகிட்டு பேசும் பொழுது எனக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏதோ எனக்கே வந்து ஒரு சங்கப்பிள்ளையில உட்கார்ந்து பேசுற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன். ஆறுமுகையா வந்து என்கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க ஒரு தலைப்புல பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் வந்து மிகப்பெரிய தமிழ் அறிஞர்லாம் இல்லை, பட் வரலாறு எம்ஏ படிச்சவன். அதனால திருக்குறள் உலகம் பூரா சென்று அடைந்த அளவுக்கு இன்னும்
திருவள்ளூருடைய வரலாறு உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால வள்ளுவருடைய வரலாறை பத்தி பேசணும் அப்படின்னு. சரின்னுதான் திருவள்ளுவர் கன்னியாகுமரியை ஆண்ட ஒரு சிற்றரசர் என்ற தலைப்புல நான் பேசுறேன்னு சொன்னேன். திருவள்ளுவருடைய வரலாறு நமக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கல. ஒரு வரலாறு என்பது ஒரு சொத்துக்கு பட்டா மாதிரி. ஒரு பட்டா இல்லாத நிலத்தை யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம். வரலாறு இல்லாத ஒரு பொருளை யார் வேணாலும் அபகரிக்கலாம். நான் என்ன அளவுல நான் படிச்ச அளவுல திருவள்ளுவருக்கு இருக்கிற வரலாறு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல பிறந்தார், ஆதி பகவன் என்ற இருவருக்கு பிறந்தார். ஆதி என்பவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பகவன் என்பது பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இருவருக்கும் பிறந்தார் என்று ஒரு வரலாறு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஜெயின மதத்தைச் சேர்ந்தவர்கள், திருவள்ளுவர் எங்களுடைய மதத்தைச் சேர்ந்தவர், அவர் பேர் குந்தகுந்த ஆச்சாரியார், 28வது தீர்த்தங்கரர் அவர், அப்படியும் ஒரு வரலாறு சொல்றாரு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, கிருஷ்ண மதத்தைச் சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வநாயகம் என்ற ஒரு பெரிய நண்பர், பெரியவர், அவரே என்ன சொல்றாருன்னா, செயின்ட் தாமஸ், இயேசுநாதனுடைய தலைமை சீடரா இருந்த செயின்ட் தாமஸ் இருக்காரு, அவரு சென்னைக்கு வந்தாரு, இங்க வந்துதான் இருந்தாரு. அவர்கிட்ட திருவள்ளுவர் ஒரு மாணவரா இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டாருன்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு மதத்து ஆட்களும் திருவள்ளுவரை தனக்கு சொந்தமானவர் என்று சொந்தம் கொண்டாடுகிறார்களுடைய உண்மையிலேயே திருவள்ளுவர் வரலாறு எது என்பதை சொல்ல மறுக்கிறார்கள். காரணம், திருவள்ளுவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு, திருக்குறள் உலக புகழ்பெற்ற நூலாகி போச்சு. அதனால எல்லாரும் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். உண்மையிலேயே திருவள்ளுவர் பிராமண சமுதாயத்திற்கு, பிராமண அப்பாவுக்கு பிறந்தவர் தானா, செயின்ட் தாமஸனுடைய சிஷியன் தானா, இல்ல ஜெயின மதத்தை சேர்ந்தவரா, இல்ல உண்மையிலே தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழனா, இல்ல சைவத்தை சேர்ந்தவரா, இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. உலகத்துல திருவள்ளுவர் வாரி பல நீதி நூல்களை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சைனாவில 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்ஃபூசியஸ் ஒருத்தரு நீதி நூலை கொடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு அற்புதமான வரலாறு இருக்கு. சாக்ரடீஸ் மிகப்பெரிய நீதி நூல்லாம் கொடுத்திருக்கார், அவருக்கு வரலாறு இருக்கிறது. அதே போல புராண காலத்துல வரலாறு நீதி நூல்களை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விதுர நீதி, சுக்கர நீதி, வசிஷ்டர் நீதி, இப்படி நிறைய நீதி நூல்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. சாணக்கியர் என்பவர் வந்து அர்த்தசாஸ்திரம் என்ற ஒரு அரசியல் நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலும் இருக்கிறது, அவருக்கு வரலாறும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உலகமே ஏற்றுக்கொள்கிற ஒரு பொது நூலை கொடுத்த திருவள்ளுவருக்கு ஒரு முழுமையான வரலாறு இல்லை என்பது, அது நாம் மிகப்பெரிய ஒரு மிக்கமான ஒரு விஷயமாகவே நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு திருவள்ளுவர் வந்து ஒரிசாவில ஒரு மாநிலத்துல பிறந்த ஒரு சித்தர், அவர் இந்திக்காரன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ண போறீங்க? வரலாறு இல்ல. கீழடின்னு ஒண்ணு கிடைச்ச பிறகு நம்ம வரலாறு தொன்மைன்னு சொல்றோம். கால்டுவெல்டன் ஒருத்தர் வந்து மொழியை ஆய்வு பண்ணி சொன்ன பிறகு தமிழ் தொன்மைன்னு சொல்றோம். பாவாணர்னு ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொன்ன பிறகு தமிழ் உலகத்துல மொத்த மொழின்றோம். இல்லைன்னா என்னாவோ, அந்த வரலாறு எல்லாமே போயிருக்கும். ஆகவே திருவள்ளுவர் குரல் எவ்வளவு முக்கியமோ, திருவள்ளுவர் சொன்ன கருத்து எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட பரவுதோ, அந்த அளவுக்கு அவருடைய வரலாறும் போய் சேர வேண்டும் என்று நான் நினைப்பவன். ஏன்னா வரலாறு எம்ஏ படிச்ச பச்சைமன் கல்லூரியில, அதனாலேயே என்னமோ எனக்கு வரலாற்று மேல ஒரு ஆர்வம். நான் திரைப்பட இயக்குநராகி திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற பெயர்ல என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை வச்சு நான் படம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல, 1992 ஆண்டு
ஒரு பெரியவர், ஒரு 75 வயசு இருக்கும், வழித்துணைவன் பேர் அவர் பேர். அவர் வந்து என்ன வந்து நான் ஷூட்டிங் எடுத்துட்டு போது என்னை வந்து சந்திச்சார். அவர் சொன்னாரு, ஐயா என் பேர் வழித்துணைவன், நான் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு நாடக நூலாக எழுதியிருக்கிறேன். 1967 எழுதினேன், 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறேன், அந்த நூலு உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னார். இது காரணம் என்ன சொன்னார்னா, நீங்க திருவள்ளுவர் கலைக்கூடம்னு சொல்லி திரைப்பட நிறுவனம் வச்சிருக்கீங்க, அதனால திருவள்ளுவர் மேல உங்களுக்கு பற்று இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. என்னைக்காவது ஒரு காலத்துல இந்த நாடகத்தை வந்து நீங்க திரைப்படமாக்குவீங்கிற நம்பிக்கை இருக்கு, அதனால உங்ககிட்ட இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய வழித்துணவன்ற கையெழுத்தை போட்டு முகப்புல என்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை நான் படிச்சு பார்த்தேன். அந்த நாடகம் வரலாற்று ஆய்வு நாடகம். அந்த நாடகத்துக்கு முன்னுரையெல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா, குற்றக்குடியடிகளார், தேப்பம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, க அப்பாதுரை ஐயா அவர்கள் போன்ற பெரிய வரலாற்று அறிஞர்கள் தான் முன்னுரையையும் சிறப்புரையும் எழுதியிருக்காங்க. அந்த நூல் கிட்டத்தட்ட வந்து 150 நூல்களை ஆய்வு பண்ணிதான் அந்த நாடகத்தை எழுதியிருக்காரு. அதுல 50 வந்து ஆங்கில நூல், 100 வந்து தமிழ் நூல்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த நூல் எழுதியிருக்காரு. வழித்துணைவன் பேர் அந்த நூலை படிச்ச பிறகு, பரவாயில்ல திருவள்ளுவருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வரலாறு இருக்கிறது, அதை 1967 எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொன்னேன். அவர் அடிக்கடி என்ன வந்து பாப்பாரு, ஐயா திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு படம் ஆக்கணும்னா நம்ம சொந்த காசு பல கோடி கூட்டி எடுக்கணும் ஐயா, நான் இப்ப திரைப்படம் எடுக்கிறேன்னா அது வணிக ரீதியா போகுது, இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் பண்றேன்னு சொன்னேன். சரின்ட்டு போனாரு. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் சூழல் பின்னாடி திருவள்ளுவரை படம் ஆக்கணும்னு நினைக்கும் போது சூழல் கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுச்சு. இப்ப வந்து நான் வந்து உலக திருக்குறள் கூட்டம் இப்போ தலைவரான உடனே என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. உலக திருக்குறள் கூட்டமைப்புக்கு பல 200 அமைப்புகளுக்கு நம்ம தலைவராக இருக்கிறோம், ஏன் அந்த திருவள்ளுவருடைய வரலாறை கொஞ்சம் செப்பனிடலாமே, ஏற்கனவே இருக்கிற நாடக நூலை அடிப்படையாக வைத்து திருவள்ளுவருடைய வரலாறை கொஞ்சம் முறைப்படுத்தி அதை வந்து ஒரு கதை வடிவாகவும் கொண்டு வரலாம், கொஞ்சம் வந்து வரலாற்று ரீதியாக அதை கொண்டு வரலாம், அது வரலாற்று ஆசிரியர்கள் துணையோடு அதை செய்யலாம், இது தனி மனிதனா செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவரான உடனே எந்தெந்த ஊருக்கெல்லாம் கூட்டத்துக்கு போறனோ அங்கெல்லாம் இருக்கிற தமிழ் அறிஞர்கிட்ட திருவள்ளுவரை பத்தியே ஒரு செய்தி ஏதா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது நம்ம திருக்குறள் கழகத்திலே கூட நான் கூட்டத்துக்கு வந்தபோது ஒரு ஆசிரியர் மதுரையில திருவள்ளுவர் பிறந்ததுக்கான சில ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னார். அப்ப சொன்ன ஏற்கனவே மயிலாப்பூர்ல பிறந்ததா சொல்றாங்க, இது எது யா உண்மை அப்படின்னு தெரியலங்கன்னாரு. அப்ப இந்த தமிழ்நாடு முழுசும் நான் போயிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கல ஆய்வு பண்ணுவேன், எங்கெங்க திருவள்ளுவரை பத்தி கோயில் இருக்குதோ, எங்கெங்க பழைய கோயில் இருக்குதோ, அவரை பத்தியான விஷயங்களை நான் வந்து வரலாற்று அறிஞர்களோடும் தமிழறிஞர்களோடும் தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சேன். அப்படி சேகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. டாக்டர் பத்மநாபன் அவர்கள், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய டாக்டர் பத்மநாபன் அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகள். அவரு வயசுல பெரியவர், ஒரு 85 ஆண்டுகள் இருக்கும் அவர்கள். அவர் வந்து திருவள்ளுவரை பத்தி நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறேன், அந்த கட்டுரைகள்லாம் எங்கிட்ட இருக்கு, அதை உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம். அவருடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு திருவள்ளுவருடைய வரலாற்றுல ஒரு திருப்புமுனை ஏற்றுக்கூடிய பண்ற அளவுக்கு இருந்தது. அவர் ஐயா டாக்டர் பத்மநாதன் ஐயா அவர்களுடைய ஆய்வு அந்த கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா திருக்குறள் இருக்கக்கூடிய 350 வார்த்தைகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல புழக்கத்துல இருக்கு அப்படின்றத தெளிவா எனக்கு புரிய வச்சார். அது உதாரணமா அந்த மணி நீர் அப்படின்ற
அந்த மணி நீர்ன்றது மணிமுத்தாருடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கு. இப்படி ஒவ்வொரு சொல்லு எப்படி கன்னியாகுமரியில வழக்கில் இருக்குதுன்றத ஒரு மூன்று நாள் கன்னியாகுமரிக்கு என் அழைச்சிட்டு போய் அந்த பகுதியெல்லாம் சுத்தி காமிச்சு எனக்கு புரிய வச்சார். அப்புறம் இன்னும் ஒரு கட்டுரை அவர் வச்சிருந்தார். அந்த கட்டுரையை பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டியது. திருவள்ளுவர் இங்கதான் பிறந்தார்னு சொன்னார். எப்படி ஐயான்னு கேட்டேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பழைய பேர் வந்து வள்ளுவர் வள்ளுவ நாடு அப்படின்னா எப்படியா இது செவி வழி செய்தீங்களா அப்படின்னா இல்ல இல்ல ஆதாரம் இருக்குன்னார். என்னை அழைச்சிக்கிட்டு போய் வள்ளுவ கொற்றை அப்படின்ற ஒரு மலை, திருவள்ளுவர் அடிக்கடி போய் அங்க குடும்பத்தோட ஓய்வு எடுக்கிற இடம், அந்த இடத்த கொண்டு போய் காமிச்சார். அந்த பகுதிக்கே வள்ளுவ கொற்றை ஒரு மலை. அதுக்கப்புறம் என்ன அழைச்சிட்டு போய் நாயனார் குறிச்சி என்ற ஊரை காமிச்சார். இது திருவள்ளுவர் இங்க இருந்து அவர் பிறந்த இடம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறை ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி திருவள்ளுவ நாடு பகுதியைச் சேர்ந்த நாயனார் குறிச்சியை சேர்ந்த இன்னார் இன்னாருடைய சொத்துன்னு வந்து ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்றத காமிச்சார். ஆக திருவள்ளுவ நாடு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருந்த பழைய பேர். அதையெல்லாம் தாண்டி ஒரு கல்வெட்டு காமிச்சார். அந்த கல்வெட்டு அரசாங்கத்திலே பதிவாயிருக்கு. கல்வெட்டுல அதாவது வரலாற்று ஆவணத்திலே பதிவாயிருக்கு. அது என்ன கல்வெட்டுன்னா 1200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வள்ளுவ நாடுன்றது பதிவாயிருக்கு. ராஜராஜ சோழன் வந்து சேர நாட்டின் மீதும் பாண்டிய நாட்டின் மீதும் படையெடுத்து வென்று 3 நாட்டுக்கும் அதிபதியாகி மும்முடி சோழநல்லூர்னு ஒரு ஊரை வந்து கன்னியாகுமரியில உருவாக்குறார். அந்த உருவாக்கப்பட்ட அந்த வரலாறு கல்வெட்டுல பதிச்சிருக்கிறார். அந்த பதிக்கப்பட்ட அந்த கல்வெட்டுல இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி என்ன இருக்குன்னா, இந்த மும்முடி சோழநல்லூர் உருவாக்கப்பட்ட இடம் முன்னால் வள்ளுவ நாடு என்று அழைக்கப்பட்டதுன்னு இருக்குது கல்வெட்டுலயே இருக்கு. ராஜராஜ சோழனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ முன்னாடி திருவள்ளுவர் நாடு என்று ஒரு பேர் இருந்தது என்று தெரியாமல் கூட வந்திருக்கலாம். ஆனால் கல்வெட்டில் அது பதிஞ்சிருக்கு. அப்ப வள்ளுவ நாடுன்னு இருந்த இடத்துலதான் இப்ப மும்முடி சோழன் நகர் அப்படின்னு ஒரு ஊரை உருவாக்கியிருக்காரு. அது வள்ளுவ நாடு என்றது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்கு இடையில. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிக சிறப்பாக இருந்த வள்ளுவ நாடு பின்னாடி அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு கல்வெட்டு ரெக்கார்ட்ல மாட்டிருக்கு. அதை உடனே நான் நம்ப ஆரம்பிச்சேன், கண்டிப்பாயா இது திருவள்ளுவர் வள்ளுவ நாடுதான், வள்ளுவர் ஆண்ட பகுதி தான், அவரோ அவருடைய தந்தையோ அவருடைய வம்சாவளியோ இதை ஆண்டிருக்காரு அப்படின்றத நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் அவரு நானும் உட்கார்ந்து சங்க இலக்கியங்களில் இருக்கிற சில உதாரணங்களையும் அவர் காமிச்சார். சங்க இலக்கியங்கள்ல அவையாரே வந்து பாராட்டியிருக்கார். நாஞ்சில் நாடன் என்ற ஒரு புரிநிலப்படம், நாஞ்சில் என்பது கன்னியாகுமரி, கன்னியாகுமரியை தலைமையாக கொண்டு ஆண்ட நாஞ்சில் நாடன், நாஞ்சில் நாடன் மட்டும் இல்ல நாஞ்சில் வல்லவனும் அவருக்கு பேர் இருக்கு. நாஞ்சில் வல்லுவன் என்ற ஒரு மன்னர் கன்னியாகுமரியை ஆண்டிருக்கிறார். அவர் வந்து வல்லுவருடைய தந்தையாக இருக்கலாம் என்ற அபிப்பிராயத்தையும் பத்மநாபன் ஐயா அவர்கள் சொன்னார். அது மட்டுமில்ல, சேந்தன் திவாகரம் என்ற நூல்ல வள்ளுவர் என்பவர்கள் ஒரு உயர்ந்த பதவியை வகித்தவர்கள், பாண்டிய மன்னன் அவையிலே மன்னனுக்கு சமமாக இருந்த உள்படு கரும தலைவர், அதாவது சீப் செக்ரட்டரியா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் தான் வள்ளுவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். கன்னியாகுமரியும் ஆண்டிருக்கிறார்கள், மதுரை பாண்டிய மன்னர்களுக்கு அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைச்சது. அது மட்டுமில்ல,
திருவள்ளுவருடைய கூட பிறந்தவங்க ஏழு பேர் அப்படின்னு கபிலர் அகவல்ல சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மையோ, ஆனால் அந்த நாடகாசிரியர் வழித்துணைவன் நாடகாசிரியர் அவரும் இந்த ஏழு பேர் உடன் பிறந்தவர்களை பத்தி ஒத்துக்கிறார். அவையார், கபிலர், அதியமான், இன்னும் வள்ளுவர் மற்றும் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லி மொத்தம் ஏழு பேரை வந்து அவர் பதிவு செய்கிறார். அதை உண்மையாக்குவது போல ஐயா பத்மநாதன் ஐயா அவர்களோட போய் நான் கன்னியாகுமரியில மறுபடியும் ஒரு சுற்று வரும் பொழுது அங்கதான் வந்து அவையார் அவர்களுடைய சமாதி இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல அவையார் அம்மன் சமாதி இருக்கு. அவையாருக்கு கோயில் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தொண்டை மண்டலத்துல அதிகமா இருக்கு, சேலத்துல இருக்கு கோயில், வடார்காலில் இருக்கு, தென்னார்காலில் இருக்கு. இருந்தாலும் அவையார் அம்மன் கோயில் இருந்தது அங்க போய் பார்த்தோம். அது வந்து அவையார் அம்மன் இறுதியாக அடக்கம் செய்யப்பட்ட இடம் கோயில்ன்றாங்க. அப்ப இன்றும் வந்து வழிபாடுகள் இருக்கு. அது எல்லாரும் யார கேட்டாலும் அவையார் அம்மன் கோயில் தானே, அவங்க சமாதி தான் அது இருக்கு அதான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதை போய் பார்த்தேன். அதே போல சேர சோழ பாண்டியர்கள் மூவரையும் ஒன்னா சேர்த்து பாரிமன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறாங்க. அவையார் முப்பந்தல் என்ற ஊரு, அந்த ஊர்ல கோயிலையும் போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வள்ளுவருக்கும் கன்னியாகுமரியில நிறைய பதிவு இருக்கு, அவர் உடன் பிறந்தவருக்கு சொல்லக்கூடிய அவையாருக்கும் பதிவு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி ஏதோ ஒரு வகையில் வள்ளுவருக்கும் வள்ளுவருடைய தந்தைக்கும் இல்ல அவருடைய வம்சாவளிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது வந்து எனக்கு உறுதியாச்சு. அதே போல நீங்க திருக்குறளையும் எடுத்துங்க. ஒரு திருவள்ளுவர் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எழுதியிருக்கார். நீங்க திருவள்ளுவர் போன்ற ஒரு சிலர் தான் வந்து பொருட்பாலுக்கு வந்து பொருட்பாலை அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். வடநாட்டுல வந்து சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்கிறார். அது ஒரு அரசியல் நூல். அவருக்கு இணையாக அதை விட உயர்ந்த லெவல்ல அரசியலை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் பொருட்பால் என்ற பெயரில் திருவள்ளுவர் கொடுத்திருக்கிற அந்த பொருட்பால் இருக்குல்ல, மிக சிறந்த பகுதி அது. அந்த பொருட்பாலை உற்று படிச்ச உடனே நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு அரசியலில் ஒரு மன்னனாக இருந்தவரோ ஒரு பலகாலம் அமைச்சராக இருந்தவரோ ஒருத்தர் மட்டும்தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும் என்பது அந்த குறளை முழுமையாக படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். நான் வந்து குடும்ப இயக்குனர் சொன்னார் ஐயா ஆறுமுக ஐயா, யதார்த்தமா குடும்ப படங்கள்லாம் பண்றாரு. அந்த குடும்ப படங்களை பார்த்தாவே என்ன தெரியும்னா, இவர் குடும்பத்துல ரொம்ப இன்வால்வ் பண்ணவரு, குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப அடிபட்டு மேல வந்திருக்கிறவரு. அதனாலதான் அவர் யதார்த்தமா இப்படி ஒரு படம் பண்ண முடியுதுன்னு எப்படி நீங்க முடிவு பண்றீங்களோ அதே போலதான் அந்த திருவள்ளுவர் பொருட்பால்ல சொல்லப்பட்ட அரசியல் திருக்குறள் மன்னனுக்கு ஒற்றர்களை பத்தி, ஒரு ஒரு அரண்மனையை பத்தி, ஒவ்வொரு அமைச்சரை பத்தி, ஒரு அதாவது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறையை பத்தி பிச்சு பிட்டு புட்டு வைக்கிறார் திருவள்ளுவர். இது இந்த அளவுக்கு ஒரு புலவருக்கு வந்து ஒரு அரசியல் ஞானம் இருக்கணும்னா, அவர் வாழ்க்கையில பல ஆண்டுகள் வந்து அவரே ஒரு அரசனாவோ இல்லைன்னா வந்து ஒரு மந்திரியாவோ இருந்தாதான் அப்படிப்பட்ட குறளையே எழுத முடியும். இல்லைன்னா அது யதார்த்தமாக அதெல்லாம் செய்யவே முடியாது. அந்த வகையில பார்க்கும்பொழுது கூட எனக்கு திருவள்ளுவர் ஏதோ ஒரு வகையில அரசு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு அரசனாக சித்தரசனாகவோ இருந்திருக்கிறார் என்றது அந்த குறளையே நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதுறார். அந்த மகாபாரதத்துல அவர் ஒரு பாத்திரம், மகாபாரத கதாபாத்திரத்தோடவே அவர் வந்து உழன்றிருக்கிறார். அதனாலதான் அந்த மகாபாரதத்தை அப்படி ஒரு காவியமாக அவரால் எழுத முடிந்தது. ராமாயணத்துல வந்து வால்மீகி வந்து வால்மீகி அந்த ராமாயண காலத்துல ஒரு கதாபாத்திரம், அந்த ராமரோட சீதையோடவோ வாழ்ந்தவர். அந்த கதாபாத்திரத்தை கண்டதை மிக அழகா எழுதியிருக்கிறார். அப்படியேத்தான் திருவள்ளுவர் பொருள் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் கருத்துக்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்து எழுதியிருக்கிறார். அரசனை சாடுவது
அரசன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது, மக்கள் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது, அரசனுக்குரிய இறைத்தன்மை. அடே அப்பா, இப்படி ஒரு நூல் வந்து, ஒரு அரசியலை பற்றி சொன்ன ஒரு நூல் வந்து திருக்குறளை மாதிரி ஒரு நூல் தமிழில் இல்லவே இல்லை. ஆக அப்படிப்பட்ட அரசியல் கருத்துகள் சொல்லியிருப்பதால் நிச்சயமாக திருவள்ளுவர் ஒரு அரசனாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அமைச்சராகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்பதை நமக்கு இன்னும் உறுதி செய்கிறது. நான் கூட இப்ப திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எழுத முடியாது, அதுக்கு நிறைய ஆதாரங்களை நாம் தேட வேண்டும். ஆனாலும் அந்த வரலாற்றை நோக்கி பயணிப்பதற்கு சில வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த நமக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு ஒரு நான் கூட சினிமாவில திரைக்கதை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் ஸ்டோரி ஒன்று உருவாகும், கிடைச்ச தகவலை வச்சு. அந்த மாதிரி திருவள்ளுவருக்கு கிடைச்ச தகவல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நிச்சயமாக அவரு ஒரு சித்தரசனாக இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி, திருவள்ளுவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல பிறந்து அங்கே ஒரு சித்தரசனாக கூட இருந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வள்ளுவருடைய தந்தை அங்க வந்து பாண்டிய நாட்டுல ஒரு அமைச்சராகவோ இல்ல அந்த கன்னியாகுமரி சித்தரசனாகவோ இருந்திருக்கிறார் கூட வச்சுக்கலாம். ஆனா கன்னியாகுமரியிலையும் மதுரையிலையும் இருந்த திருவள்ளுவர் ஏன் வந்து தொண்ட மண்டலத்துக்கு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தொண்ட மண்டலத்துல மயிலாப்பூர்ல அவர் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறார், அதுக்கு ஒரு கோயிலே இருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்துல போய் நான் ஆய்வு பண்ணேன். அதுக்கு வந்து என்னன்னு, அயோத்திதாச பண்டிதர் வந்து தமிழ்ன்ற ஒரு நாலு எட்டுல சில கட்டுரை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவர் நல்லா தெரியும் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா தான் வந்து திருக்குறளை கோலைச்சோடியாக இருந்தத எல்லீஸ் என்ற பிரபு கிட்ட கொண்டு போய் கொடுத்து அது வந்து நூலாக பிரிண்ட் போடப்பட்டது. திருக்குறள் வந்து அச்சில் ஏறியதிலே அயோத்திதாச பண்டிதருடைய குடும்பத்துக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அவர் திருக்குறள் மேல இருக்கிற ஆர்வத்துல திருவள்ளூர் மாவட்டம் ஏன் பேர் வந்தது, திருவள்ளுவருக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு என்ன தொடர்பு, இதை பத்தி ஆய்வு செய்வதற்காக ஒரு தடவை களப்பணிக்கு போயிருக்கிறார். அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவள்ளூருக்கு போயிருக்கிறார். அங்க போய் சில களப்பணி செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்ச தகவல் சொல்லி எழுதியிருக்கிறார் அந்த இதுல தமிழ் நாலு எட்டுல. அங்க இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோயில் இருக்குதே, அது ஒரு காலத்துல வீர வள்ளுவர் கோயிலா இருந்தது. திருவள்ளுவர் வந்து மறைந்த இடம் அங்கதான், அது சமாதி அங்கதான் இருந்தது அப்படின்றத சொல்றார். அது மட்டுமில்ல, அந்த ஊர்ல வந்து திருவள்ளுவர் பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 300 குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அந்த ஊர்ல வந்து திருவள்ளுவபுரம் என்ற திருவள்ளுவர் அப்படின்ற அந்த ஊருக்கு பேர் வர்றதுக்கு முன்னாடி திருவள்ளுவபுரம்னு இருந்திருக்கு. அந்த இடத்துல போய் நானும் பார்த்தேன். பழைய திருவள்ளுவருக்கு பேர் என்னன்னாக்கா திருவள்ளுவபுரம். அது வந்து இப்ப வந்து என்னன்னா ஒரு ஏழை மக்கள் வசிக்கிற ஒரு இடமா இருக்கு திருவள்ளுவபுரம். பழைய ஊருன்றான், திருவள்ளுவபுரம் தான் பழைய ஊரா, அதுக்கு பேர் திருவள்ளுவபுரம் இருக்கு. நானும் போய் அந்த ஏரியாவில் இருக்கிற கேட்டேன். ஆமாங்க, அங்க செவி வழி செய்தின்னு திருவள்ளுவர் இங்க வள்ளுவர் குண்டம்னு ஒண்ணு இருக்குது. அந்த குண்டம் என்னன்னா இப்ப அந்த வீரராக பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய வந்து குளம், அதுக்கு பேர் அந்த காலத்துல பேச்சு என்னன்னா வள்ளுவர் குண்டம்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் அங்கதான் வந்து இறுதியாக அங்க எரிக்கப்பட்டு அங்கதான் வந்து பக்கத்துலதான் புதைக்கப்பட்டு கோயிலாம் இருந்தது, அதெல்லாம் பின்னாடி மறைக்கப்பட்டதுன்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆட்சிக்கு பண்ணவரின்னு சொன்னார். அதே போல நான் இது திருவள்ளுவர் வந்து மாவட்டம் வந்திருக்கிறதுனால நிச்சயமா திருவள்ளுவருக்கு சம்பந்தம் இல்லாம இந்த மாவட்டம் இருக்க முடியாது அப்படின்றத நான் ஒரு புத்தகம் வாங்கி அந்த திருவள்ளூர் மாவட்ட வரலாறுன்னு போட்டிருப்பாங்களே அரசாங்கத்துல இருந்து படிச்சேன். அதுல வந்து என்ன, வெவ்வலூர் அப்படின்னு இருந்து தான் திருவள்ளுவரா மாறிடுச்சுன்னு அதுல போட்டிருக்காங்க. ஆனாலும் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அது பின்னாடி திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைச்சு நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு நண்பரை கூட வச்சுக்கிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போனேன். ஏன்னா இந்த திருவள்ளூருடைய பதிவு இந்த மாவட்டத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அது திருவள்ளுவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம்னு போனேன். முதல்ல வந்து திருவெச்சூருக்கு போனேன், மயிலாப்பூருக்கு போனேன். அது ஏற்கனவே நான் அடிக்கடி போயிருக்கிற இடம். மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு சிலை இருக்கு, அவருடைய மனைவிக்கு சிலை இருக்கு. இன்னும் கேட்டா மயிலாப்பூர்ல 63 விழா நடக்குது இல்லையா, சிவன் கோயில் விழா, அதுல 64வது நாயன்மாராக திருவள்ளுவரையும் சுமந்து செல்கிறார்கள். ஆண்டுதோறும்
அங்க 63 விழா நடக்கும் பொழுது 64வது நாயன்மார் வராருன்னு சொல்லுவாங்க. பார்த்தா பின்னாடி திருவள்ளுவர் தூக்கிட்டு போறாரு. அப்ப அங்க தொண்டு தொட்டு திருவள்ளுவர் வாழ்ந்தாருன்றது அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல திரியோட்டூருக்கு போனேன், அங்க ஒரு திருவள்ளுவர் கோயில் இருந்தது. கூட ஒரு நண்பர் அழைச்சிட்டு போனேன். அந்த திருவள்ளுவர் கோயில் இருந்தது, அது எவ்வளவு பழமையானதுன்னு கேட்டேன். என் குடும்பத்தோட ஒரு தடவை நான் போயிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு, திருவள்ளுவர் கோயில். திரியோட்டூர் கோயிலுக்கு போகும்போது அதை பார்த்தேன். இங்க ஒரு திருவள்ளுவர் கோயில் இருக்குது, இது எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, இது ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுது, பழைய கோயிலுங்க அப்படின்னாங்க. அத அப்ப வந்து நான் அப்பா வந்து அந்த அளவுக்கு தான் விசாரிச்சேன். இப்ப நான் தலைவராகிட்ட பிறகு இன்னொரு தடவை போனேன். அங்க அந்த கோயிலுடைய பூசாரியா இருக்கிறவர் கூட்டி விசாரிச்சேன். இந்த திருவள்ளுவர் கோயில் திருவெற்றி ஊர்ல இருக்குதே, இது எவ்வளவு பழமையானதுன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இது திருவள்ளுவர் காலத்திலிருந்தே இருக்குதுங்க, திருவள்ளுவர் இருந்த உடனே வச்ச கோயிலுங்க இது அப்படின்ற. நீங்க யாருன்னு கேட்டேன். திருவள்ளுவர் பாரம்பரியத்தை சேர்ந்த வள்ளுவர் சாதியை சேர்ந்த நாங்க தாங்க இதுக்கு பரம்பரை பூசாரி அப்படின்றாரு. சரி, இது இங்க இருக்குத, இங்க திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்கதான் திருவள்ளுவர் முத முத திருக்குறளை எழுத ஆரம்பித்தார் அப்படின்னாரு. எப்படிங்க சொல்றீங்க, என்ன நீங்க பாருங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து பாருங்கன்னாரு. திருவள்ளுவர் கோயிலை காமிச்சாரு. அதுல திருவள்ளுவர் வந்து தியானத்துல உட்காந்துங்கிறார். முன்னாடி சிவலிங்கம் இருக்குது அந்த திருவள்ளுவர் கோயில்ல. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி அவர் தியானம் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஒருவேளை பின்னாடி கூட யாராவது வச்சிருக்கலாமான், இல்லைங்க இஷ்டப்படி எல்லாம் வைக்க முடியாதுங்க. அவர் வந்து திரிவச்சு உள்ள இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிதான், அவர்கிட்ட இருந்து தியானம் பண்ணிதான், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து திருக்குள் எழுத ஆரம்பிச்சாருன்னு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேட்டேன், வேற ஏதாவது வரலாறு இருக்கான்னு கேட்டேன். இந்த திரிவச்சூர்ல தட்சிணாமூர்த்தி இருக்கிறார, அவர் வந்து கல்லால மரத்தின் கீழ் இருந்து நாலு சிஷியர்களுக்கு இங்க அறம் பொருள் இன்பம் வீடுன்ற அந்த ஆனா சொல்றதுன்னா சைவ அதாவது சிவன் தட்சிணாமூர்த்தி வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்ற தமிழ் வேதத்தை பொதிச்சாராம். ஆனா உண்மையிலே திரியோட்டியூர் கோயிலுடைய வரலாறு என்னன்னா, சிவபெருமான் கல்லால மரத்தில் இருந்து கீழே இருந்து நான்கு சீடர்களுக்கு அறம் பொருள் இன்பத்தை வீடு என்ற நாளையும் போதித்தார் என்ற வரலாறு புராணங்கள்ல இருக்கு. அது திரியோட்டியூர் வரலாறுலயே இருக்கு, கோயில் வரலாறுலயே இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா சிவபெருமான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நால வந்து நாலு சிஷியருக்கு கல்லால மரத்துல இருந்து சொன்னார் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்த திருவள்ளுவர் சிவபெருமான் சொன்ன தமிழ் வேதத்தினுடைய கருத்துக்களை அடிப்படையாக வைத்துதான் திருக்குறளை எழுதினாரு. அதனால அவர் அங்க வந்து தியானம் பண்ணிதான் இதை எழுதினார்னு அவர் சொல்றார். இது அவரு அவரு வந்து அவர் பூசாரின்றதுனால அது உறுதியா அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இந்த 30 நாள் விழா இருக்குது திருவெற்றியூர்ல. அப்ப அந்த விழாவும் பொழுது தட்சிணாமூர்த்தியினுடைய சுவாமிகளுக்கு உற்சவத்தை தூக்கிட்டு வருவாங்க. வரும்பொழுது ஒரு நாள் திருவள்ளுவருடைய கோயிலை சுத்தி வந்து திருவள்ளுவருக்கு ஆசி கொடுத்துட்டு தட்சிணாமூர்த்தி போவார். இது ஆண்டுதோறும் தொன்று தொட்டு நடக்கிறதுன்றார். தட்சிணாமூர்த்தி அவர் வந்து பக்தி அடிப்படையில பேசுறார், அது வரலாற்று அடிப்படையில பார்க்கலனா கூட அவர் அந்த வரலாற சொல்றார். அந்த கோயில் இருக்கிறவங்க ஆண்டுக்கு ஒரு தடவை தட்சிணாமூர்த்தி ஊர்வலமா வந்து திருவள்ளுவருக்கு ஒரு காட்சி கொடுத்துட்டு போற வழக்கம் இன்னும் இருக்குன்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த திருவள்ளுவர் கோயில்ல பூசாரியா இருக்கிற எங்களுக்கு, எங்க பாரம்பரியத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட ஆண்டில் ஒரு நாள் எங்களுக்கு பரிவட்டம் கட்டி தட்சிணாமூர்த்தி கோயில்ல மரியாதை கொடுக்குறாங்க. நாங்க வள்ளுவர் சாரியை சேர்ந்தவங்க, இப்ப தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு தட்சிணாமூர்த்தி கோயில்ல பரிவட்டம் கட்டி எங்களுக்கு முதல் மரியாதை செலுத்துகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அது தொடர்ந்து நடக்கிறது. இந்த ஆண்டு நானும் பரிவட்டம் கட்டி கொண்டேன் அவர் சொல்றார். இது வந்து பாதி புராணமாக இருக்கலாம், பாதி வரலாறாக இருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் கோயில் இருப்பதனால் ஏதோ ஒரு அது திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த இடம். திருவொற்றியூர் என்பது திருவள்ளுவர் மாவட்டத்துக்கு ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த பாலாத்துங்கடியில காவிரி பாக்குன்னு ஒரு ஊர், அங்க ஒரு நண்பர் அழைச்சிட்டு போனார். அங்க ஒரு களப்பணி பண்ணோம். அந்த காவேரி பாக்கம் என்பது அதுல வந்து கபில ரகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, நம்ம ஒரு திருக்கோயிலூரை சேர்ந்த ஒரு சித்தரசன், வேளாள சித்தரசன் தன் மகளை திருவள்ளுவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது அவருக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட இடம் காவேரி பாக்கம். அந்த ஊர்ல போய் விசாரிக்கும் பொழுது, இது வந்துங்க காவேரி பாக்கம் திருவள்ளுவருடைய மனைவி வாசிக்கு வாழ்ந்த ஊருங்க
அவங்க அப்பா சீதனமாக கொடுத்த ஊர் இங்கதான் கடைசி காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் போய் சில இடத்துல விசாரிச்சேன், சில பேர் குறிப்பிட்ட இடத்தையே காமிச்சு இடிஞ்சு போன ஒரு இடம் இது, ரொம்ப காலமா அப்படியே வாசி வாழ்ந்த ஊர் ஊர்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க ஒரு திருவள்ளுவர் அமைப்பு இருக்கு, அதனால அவளாட்சிக்கு தான் போனேன் அப்படின்றாங்க. அது வரலாறு நமக்கு தெளிவா கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு செவி வழி செய்தி என்ன என்றால், காவேரி பாக்கம் என்பது வாசிக்கு வாழ்ந்த இடம்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. இதை தாண்டி நான் வந்து வேலூருக்கு பக்கத்துல, வல்லூர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்திலேயே வேலூருக்கு, வேலூர்ல வந்து பக்கத்துல குந்தகுந்த மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலை வந்து ஒரு ஜெயின மலை, அங்க ஜெயின சாமி இருக்கு. அதுல குந்தகுந்த ஆச்சாரியன் ஒத்துருக்காரு. நான் ஒரு தடவை என்ன அந்த ஜெயின நண்பர் அந்த கோயிலுக்கு சிறப்புரை தலைமைதாங்க நான் போறேன், ஒரு விழாவில் ஜெயின கோயிலுக்கு போறேன். நான் போயிட்டு அங்க தலைமைதாங்க போன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னங்க இது ஜெயின கோயில்ன்றீங்க, குந்தகுந்த ஆச்சாரி மலைன்றீங்க, கீழே பார்த்தா திருவள்ளுவர் மன்றம், திருவள்ளுவர் பள்ளிக்கூடம், திருவள்ளுவர் பெண்கள் பள்ளியெல்லாம் இருக்கேன்னு கேட்டேன். இல்லைங்க, திருவள்ளுவர் தாங்க குந்தகுந்த ஆச்சாரின்றாரு. எனக்கு ஷாக்காகி போச்சு. என்னங்க சொல்றீங்கன்னா, எங்க திருவள்ளுவர், எங்க குந்தகுந்த ஆச்சாரி தான் நீங்க திருவள்ளுவர்னு சொல்றீங்கன்னாரு. நான் வேற சிறப்புரையாற்ற போயிருக்கிறேன், சிக்கலை உருவாக்க கூடாது. அங்க போய் அங்க முடி எடுப்பாங்க, ஜெயினர்கள் வந்து கையால வந்து தலையில் இருக்கிற முடிய கையாலேயே பிடிங்க எடுத்துருவாங்க, எடுத்து ஒரு விழா. அதுதான் நான் சிறப்புரையாற்ற போறேன். நான் போய் பேசிட்டு அப்புறம் சொன்னேன், திருவள்ளுவருக்கும் குந்தகுந்தாச்சாரியும் ஒண்ணுதான் சொன்னீங்க, ஆனா எல்லாருமே திருவள்ளுவர் தான் நாங்க எல்லாம் கூப்பிடுறோம், நீங்க மட்டும் குந்தகுந்த ஆச்சாரியன்னு. எங்க ஜெயின மதத்துல இருந்தார் அவர், அவர் குந்தகுந்த ஆச்சாரி. 28வது தீர்த்தங்கரார் அவர். அவர் அவருடைய பாதங்கள் இங்க இருக்குன்னு குறிப்பி காமிக்கிறார். எங்க காமிக்கிறேன்னா, மலை மேல ரெண்டு பாதங்கள் வந்து பாறையில வெட்டியிருக்காங்க. இது திருவள்ளுவர் பாதம்னு வந்துட்டு போற ஜனங்களாம் கூப்பிடுது. குந்தகுந்தாச்சாரியார் பாதம்னு யார் சொல்றாங்க, ஜீன ஆளுங்க தொட்டு கும்பிடுறாங்க. தமிழ் ஆளுங்க மேல வந்து திருவள்ளுவர் பாதம் இருக்குன்னு தொட்டு கும்பிடுறாங்க. ஆக ஏதோ ஒரு வரலாறு, திருவள்ளுவருடைய வரலாறு, ஜெயின மதம் வேறு ஒரு உருவத்துல அங்க அந்த வரலாறை புதிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மன்றத்தை கேட்டேன், நாங்க திருவள்ளுவருக்கு இங்க 60 ஆண்டுகளாக சொற்பொழிவு, ஆண்டுதோறும் சொற்பொழிவு நடத்துறோம், திருவள்ளுவர் தான் குந்தகுந்தாச்சாரி, குந்தகுந்தாச்சாரி தான் திருவள்ளுவர், ஆனா ஜெயின பிரின்சிபல் படி நாங்க வந்து எங்கால் தான் அவரு அப்படியும் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே திருவள்ளுவர் மாவட்டத்தை சுற்றி நடக்கிற விஷயங்கள். அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தோம், திருவள்ளுவர் மாவட்டம் என்பது திருவள்ளுவர் ஆண்ட மாவட்டம். அப்ப திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாட்டு ஆண்டாரா இல்ல கன்னியாகுமரி ஆண்டாரா, இப்படி ஒரு குழப்பம் வரலாம். அப்ப பார்க்கும்போது எது முதல்ல எது பின்னாடி, ரெண்டுமே திருவள்ளுவர் ஆண்ட ஊர் தான், எது முன்னாடி எது பின்னாடி, அதை நாம வரையறுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி பார்க்கும் பொழுது மதுரையில பிறந்து, அதாவது கன்னியாகுமரியில் பிறந்தவரு, மதுரையில் வளர்ந்திருக்கிறாரு, ஆனால் மதுரையை விட்டு அவங்க அப்பா வந்து பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, யாரு, நாஞ்சில் வள்ளுவன், ஒரு சிற்றரசராக இருந்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அதை விட்டுட்டு தொண்ட மண்டலத்துக்கு வந்தார் திருவள்ளுவர், அவையார், கபிலர் போன்றவர்லாம் எதுக்கு தொண்ட மண்டலத்துக்கு வந்தாங்க? தொண்டமண்டலத்துல வந்து அவருக்கு இன்னொரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய காலம் என்ன, காரணம் என்ன, தொண்டமண்டலத்துல அவர் வந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆய்வுல கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, திருவள்ளுவர் சிறுவராக இருந்த பொழுது நாஞ்சில் வள்ளுவன் ஒரு சிற்றரசனாக இருந்து மதுரையின் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல நடந்த அரசியல் சூழல், ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பங்கள், இதுதான் வந்து திருவள்ளுவர் குடும்பம் சிதறி போய் தொண்டை மண்டலத்துக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை காட்டுகிறது. திருவள்ளுவர் குழந்தையாக இருந்த போது அவருடைய தந்தை காலத்தில், நாஞ்சில் வள்ளுவன் காலத்தில், மதுரையில் நடந்த மாற்றம் என்ன, அங்கு நடந்த அரசியல் குழப்பம் என்ன, அந்த குழப்பத்தில் இவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது, எதனால் இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்தையும் விட்டு தொண்டை மண்டலத்துக்கு சென்றார்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கால சூழலை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, மதுரையை ஆண்ட ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக ஒரு பெயர் பெற்ற ஒரு மன்னன். அவர் காலத்துல தான் கோவலன் வந்து அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து கொல்லப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ஆரிய படர்ந்த படைகடந்த நெடுஞ்செழியனுடைய ஒரு சமாதியாகத்தான் இப்ப இருக்கக்கூடிய பாண்டி கோயில சொல்றாங்க. பாண்டி கோயில் கூட நான் போயிருக்கிறேன். பாண்டி கோயிலே அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய ஒரு ஒரு இறுதி,
அதான் சொல்றதுன்னா அவருடைய சமாதியாக இருக்கக்கூடும் என்று சில ஆய்வாளர்கள் ஆதாரத்தோட சொல்றார். அதனாலதான் காண்டி கோயிலுக்கு அவ்வளவு பிரபலமா இருக்கிறது காரணம்னு சொல்றார். அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பேரன் தான் உக்கிர பெருவழுதி பாண்டியன். பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பையன் வந்து வெற்றிவேல் செழியன். அவர் தந்தைக்கு கெட்ட பேர் வருவது காரணமாக இருந்த அந்த பொற்கொள்ளர்களை வந்து பழி வாங்கியவர், காளி கோயிலில் 1000 பொற்கொள்ளர்களை பலியிட்டவர் தான் வெற்றிவேல் செழியன் என்பவர். அவருக்கு பையன் தான் வந்து உக்கிர பெருவழுதி பாண்டியன். இந்த உக்கிர பெருவழுதி பாண்டியன் காலத்தில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய அப்பா காலத்துல நெடுஞ்செழியன் வாழ்ந்திருக்கலாம். உக்கிர பெருவழுதி காலத்துல திருவள்ளுவர் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காலத்தில் நடந்த சூழல் என்னன்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் மிக நல்ல கல்வியானலாம் வந்திருக்கிறார். பாண்டிய நெடுஞ்செழியன் எழுதிய கல்வியை பத்தி அவர் எழுதிய பாடல் உங்களுக்கு வந்து சங்க இலக்கியத்திலேயே இருக்கு. அற்புதமான பாடல். ஒரு குடும்பத்துல எத்தனை பசங்க இருந்தாலும் படிச்சவங்கதான்டா மரியாதை. சின்னவனா இருந்தா படிச்சிருந்தானா அவனுக்கு தான் பெரிய மரியாதை, பெரிய மரியாதை. பெரியவனா இருக்கிறான்றதா கொடுத்துட முடியாது. பணக்காரனா விட ஏழையான்னு பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கு தான் முதல் மரியாதை. இப்படி எல்லாம் ஒரு பாடல் எழுதியிருப்பார். இப்படி ஒரு நல்ல கல்வியாளர்களா இருந்த நெடுஞ்செழியன் காலத்திலே ஒரு எதிர்பாராத பாண்டிய நாட்டிலேயே ஒரு குழப்பம். அது என்ன குழப்பம்னா, வடநாட்டிலிருந்து ஆரியர்கள் வருகை, அதுதான் வந்து திருவள்ளுவருடைய குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. பல சிற்றரசர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த போது வள்ளுவருடைய அப்பா போன்றவர்களாம் அமைச்சராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாஞ்சில் வள்ளுவெல்லாம் சிறப்பாக இருந்த பாண்டிய நாடு சீரழிவதற்கு காரணம் வடநாட்டு அரசியல். பாண்டிய நெடுஞ்செழியன் கிமு முதல் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பொழுது பாண்டிய வடநாட்டுல வந்து மௌரிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மௌரிய அரசாங்கத்தினுடைய கடைசி மன்னன் அவரு கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரை வந்து சங்கமித்திரன் தளபதி என்ன பண்றாருன்னா, அந்த மௌரிய மன்னனை தூங்கும் பொழுது கொலை செய்து விட்டு ஆட்சியை கைப்பற்றுகிறார். கைப்பற்றியவுடன் மௌரிய நாட்டில் இருக்கக்கூடிய புத்த பீச்சுகள் எல்லாருடைய தலையை வெட்டுகிறார். பொதுமக்கள் புத்தருடைய சிலையை வெட்டி, அதாவது புத்த மத பீச்சுகள் இருக்காங்கல்ல, புத்த மத பீச்சுகள் சாமியாருடைய சிலை தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்தால் 10,000 பொற்காசுகள் என்று அறிவிக்கிறார். இதுல காசு காசுபட்ட மக்கள்லாம் அந்த புத்த பீச்சுகளுடைய தலையை நிறைய வெட்டுற. அப்ப புத்த பீச்சுகள் எல்லாம் தலை தெரிக்க ஓடி தென்னிந்தியா ஓடி வராங்க. சமண மதம் ஏற்கனவே தென்னிந்தியா பக்கம் வந்துருச்சு, ஓடி வருது. இவன் ஏன் அந்த புத்தர்களை பழி வாங்குறான்னா, சாணக்கியன் என்பவன் உருவாக்கியதுதான் மௌரிய சாம்ராஜ்யம். சந்திரகுப்த மௌரியனை பெரிய பேரரசனாக்கி மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சாணக்கியன் என்ற ஆரியன். அந்த ஆரியன் உருவாக்கிய மௌரிய சாம்ராஜ்யத்தை புத்த பிட்சிகள் உள்ள போய் அசோகரை மதம் மாற்றி புத்த மன்னனாக மாற்றி சாணக்கியனுடைய வம்சாவளிகளை தோக்கடித்து புத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். இதனால் பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த சாணக்கியனுடைய வம்சாவளி தான் சுங்கமித்ரன். அவன் மௌரிய சாம்ராஜ்யத்துடைய கடைசி மன்னனை தூங்கும் பொழுது கொலை செய்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றி இப்படி புத்த பிட்சிகளை வெட்டி சின்னாபனமாக்குகிறான். அந்த புத்த பிட்சிகள் எல்லாம் அடைக்கலம் அடைஞ்சது காஞ்சி, சோழ நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம், பாண்டிய நாடு எல்லா இடத்துக்கும் ஓடி வர அவர் சேர்ந்து ஜெயின மக்களும் ஜெயின பிச்சுகளும் ஓடி வந்திருக்கார். எல்லாம் ஓடி வந்து அடைக்கலம் ஆகும் பொழுது பாண்டிய நெடுஞ்செழிய நல்ல மன்னனா இருந்திருக்கார். எல்லாரையும் அரவணைக்கிற மன்னனா இருந்திருக்கிறார். அதனால இந்த ஜெயினர்களையும் புத்தர்களையும் அவர் அரவணைச்சிருக்கிறார். அரவணைச்சு இவர்களுக்கு இந்த புத்தர்களையும் ஜெயினர்களையும் பழிவாங்கிய சுங்கமித்திரனை எதிர்த்து படையெடுத்து சென்றிருக்கிறார். ஒரு அப்பாவி சாதுக்களை தலையை வெட்டி ஒரு தலைக்கு 10,000 பொற்காசு என்று அறிவிக்கிற ஒரு மன்னன்லாம் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது என்று சொல்லி படையெடுத்து சென்று சுங்கமித்திரனை மிரட்டி இருக்கிறார். தப்பித்து ஓடி இருக்கிறார் சுங்கமித்திரன். மிரட்டி விட்டு திரும்பி வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி என்ற பெயர் வந்திருக்கிறது. இப்படி ஒரு நல்ல நியாயத்துக்காக போராடி விட்டு வந்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சது. என்னன்னா, அந்த தப்பித்தோடைய சுங்கமித்திரன் ஒரு முடிவெடுக்கிறான்.
தமிழர்களை நேரடியாக கோரிட்டு ஜெயிக்க முடியாது. எப்படி மௌரியர்களை வஞ்சகமாக கொன்றமோ அதே மாதிரிதான் பண்ணணும்னு சொல்லி பல ஆரிய தூதுவர்களை அனுப்பி, அதாவது கலை குழு மாறி அனுப்பி பாண்டிய நாட்டுக்குள்ளே நுழைந்து எந்த பாண்டியன் ஆரிய படையை வெற்றி கொண்டானோ அந்த பாண்டிய நெடுஞ்சலையனை இவர்கள் உள்ளே சொந்து அவர்களை சூழ்ச்சியின் காரணமாக பின் கொடி எல்லாத்துக்கும் அவரை வந்து அடிமையாக்கி விடுத்தார். அந்த காலத்துலதான் கவுந்தி அடிகள் கோவலன் கண்ணகி அடைத்து கொண்டு மதுரைக்கு வந்த உடனே இவங்க ஏற்கனவே ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க கவுந்தி அடிகள் இங்க மீண்டும் மத வளர்ச்சியை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர்களை கொலை செய்வதற்கும் ஆரியர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசினனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆரிய பகுதியிலிருந்து வடநாட்டிலிருந்து வந்த சில ஆரிய குழுக்கள் உங்களை இருந்து உங்களை வந்து மயக்கி இங்க வந்து உங்களை சூழ்ச்சிக்கு அடிமையாக்குகிறார்கள். நீங்க அவர்களுக்கு பயந்து இங்க யாகங்கள் நடத்துகிறீர்கள். மக்களிடம் வந்த வரிப்பணத்தை நீங்கள் வந்து சரியாக மக்களுக்கு செலவழிக்க மறுக்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டுகளை வைத்தவுடன் பாண்டிய நாட்டில் இருந்த குறுநில மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னனுக்குமே வந்து பகையை மூட்டிவிட அதனால பாண்டிய மன்னன் அங்கிருந்த குறுநில மன்னர்களுக்கு உங்களுடைய பேச்சை கேட்காமல் ஆரியர் சூழ்ச்சிக்கு அடிமைப்பட்டதனுடைய விளைவாக நாஞ்சில் வல்லுவன் போன்ற குறுநில மன்னர்கள் மன்னனுக்கு அட்வைஸ் பண்ணி கூட எடுபடாமல் போய் மந்திரி பதவியிலையும் இழக்கிறார்கள். இதெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் பாண்டிய நாட்டில் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து மன்னனோட எழுத்து இந்த மாதிரி விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு வரியாக கொடுக்கிறோம், அதை ஆரியர்கள் பேச்சு கேட்டு நீங்கள் வந்து வேள்வியாக நடத்துகிறீர்கள், இதெல்லாம் தவறான போக்கு, நீங்க தவறான வழியில் சென்று தவறான நீதிகளை கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டுல வந்து நீதி தவறி நடக்கிறீர்கள் என்று அட்வைஸ் எல்லாம் பண்ண உடனே அவன் வந்து குறுநில மன்னனாக இருந்தவர்களை அடக்கி ஒடுக்கி நாட்டை பிடுங்கி கொண்டு அடிச்சு துரத்துகிறார். அப்படி நாடு இழந்தவர் தான் நாஞ்சில் வல்லவன். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கன்னியாகுமரி பகுதியிலிருந்து தரிகட்டு தொண்டை மண்டலத்துக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. தொண்டை மண்டலத்துக்கு வந்த வல்லவர் அவையார் கவிழர் போன்றவர்கள் எல்லாம் யார் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் தொண்டை மண்டலத்திலே வாழ்ந்த குறுநில மன்னர்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அவையாருக்கு வந்து அதிகமான அமைச்சராக வைத்துக் கொள்கிறார். பாரி மன்னன் கபிலரை அமைச்சராக வைத்துக் கொள்கிறார். திருவள்ளுவருக்கு காரி என்ற மன்னனுடைய திருக்கோயிலரை ஆண்ட ஒரு வேளிர் மன்னன் தன் மகளையே கொடுத்து திருவள்ளுவர் பகுதிக்கு ஒரு சித்தரசன் ஆக்குகிறார். ஏன்னா இவர்கள் ஆண்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் வந்து யாசகம் கேட்க வந்த புலவர்கள் அல்ல. நாடை இழந்து உரிமை இழந்து இங்க வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் வழக்கமா புலவர்கள்னா தனக்கு வந்து வறுமையை சொல்லி ஒரு மன்னர்களிடம் பரிசு கேட்பார்கள். ஆனால் திருவள்ளுவரோ அவையாரோ கபிலரோ யாரிடம் பரிசு கேட்டதில்லை. மன்னருக்கே அவர் அட்வைசரா இருந்திருக்கிறார். ஏன்னா மன்னர் குடும்பத்திலிருந்து வந்தவர்களுக்கு அதுக்குண்டான சம மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கேட்டால் தன்னுடைய இருக்கையை கொடுத்து விட்டு பக்கத்திலே உட்கார்கிற அளவுக்குதான் அதிகமான வந்து அவையாருக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார். பாரி மன்னன் தன்னை விட மேலான மரியாதையை கபிலருக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி திருவள்ளுவருக்கு வந்தவருக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை வந்தவருக்கு ஒரு நாடு புண்ணை கொடுத்து ஒரு நாட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் இவர்கள் ஒரு நாடாண்ட மன்னருடைய பிள்ளைகள் என்பதால் அதுக்குரிய மரியாதைகள் தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அங்க தொண்டை மடத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் அறுவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆரியர்களுடைய பிடியிலே சிக்கி கொண்ட பாண்டிய மன்னனை மீட்பதற்காக படையெடுக்கிறார்கள். ஆனால் பாண்டிய மன்னர்களும் சேரர்களும் படையெடுத்து அதி முதலில் ஓரியை வந்து தோக்கடிக்கிறார்கள். ஓரியை கொண்டு விடுகிறார்கள். அதுக்கடுத்து அதியமானை கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் காரி கொல்லப்படுகிறார். மீதி இருக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்து பாரியினுடைய தலைமையில 12 குறுநில மன்னர்களும் பாரியை எதிர்த்து நிற்கிறார்கள். உடனே பாண்டிய மன்னன் சேரன் சோழன் 3 பேரும் சேர்ந்து பாரிய மன்னனை எதிர்க்கிறார்கள். அந்த பாரி மன்னனை எதிர்க்கும் பொழுது சேர சோழ முடியுடைய மேந்தர் மூவரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாரியும் 12 குறுநில மன்னர்களும் இருக்கிறார்கள். குறுநில மன்னவர் என்பவர்கள் விவசாயத்தை பாதுகாப்பவர்கள், விவசாயத்தினுடைய பிரதிநிதி. முடியுடைய மன்னர்கள் வந்து ஆரியத்திற்கு துணை போனவர்கள்,
ஆரியத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டு விவசாயத்தை இயலும் விவசாயத்துக்கு துணை போது துணையாக நின்ற சித்தரசர்களையும் அடிமையாக்கியவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தவர்தான் திருவள்ளுவரும் அவ்வையாரும். திருவள்ளுவர் அவ்வையாருடைய எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள், அதாவது என்னதான் உலகத்தை சுற்றி வந்தாலும் உழவே தலையான தொழிலில் திருவள்ளுவர் எழுத வேண்டிய அவசியம் ஏன் வருது என்று சொன்னார். குறுநில மன்னர்கள் உழவை தலைமையாக கொண்ட குறுநில மன்னர்களை மூவேந்தர்களும் ஒடுக்கிய காலம் அது. அதை பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். உழவனை விட்டா வேற ஆள் கிடையாது என்றார். உழவு தொழில் இல்லை என்றால் உன் யாகம் வேலை செய்யாது, தான தர்மங்கள் எதுவும் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கிறார் மன்னரை. அவையாரும் அதையே செய்கிறார். வரப்புலர நீர் உலரும் நேர் உல நெல் உலரும் மன்னன் உலரும் சொல்லி உழவை தூக்கி பிடிக்கிறாங்க. அவர்கள் இருபதுமே வந்து இந்த எதிர்போராட்டம் செய்த குறுநில மன்னர்களை பாரி மல்லரை எல்லாரையும் தோக்கடிச்சு மூவேந்தரை என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இந்த பாரி மன்னனோட துணை நின்று மூவேந்தரையும் எதிர்த்த அந்த குறுநில மன்னர்கள் வேலீர் மன்னர்கள் இருக்காங்களே இவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவிக்கிறார்கள். வர்ணாசிரமத்திலே அந்த உழவு தொழில் செய்தவர்கள் சூத்திரர்களாக ஆக்கப்படுகிற காலம் அது. அந்த காலத்திலே வாழ்ந்ததனால்தான் ஒருவேளை திருவள்ளுவரே கூட பாரி மன்னனுடைய கூட்டணி இருக்குது அதுல ஒன்றாக இருந்திருக்கலாம். அவரும் தோத்து போய் இந்த நாட்டை விட்டு ஓடி இருக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்ததனால்தான் திருவள்ளுவரும் அவையாரும் உழவை திரும்ப திரும்ப தூக்கி பிடிக்கிறார்கள். சாதி இல்லையடி பாப்பா என்று எழுதுகிறார்கள். அதே போல பிறப்பு ஒக்கும் என்பதை மிக அழுத்தமாக திருவள்ளுவர் எழுதுகிறார். மன்னன் ஒரு மன்னன் நீதி தவறக்கூடாது என்று எழுதுகிறார். ஏனால் நீதி தவறிய மன்னர்களை கண்முன் பார்த்தவர்கள் அவர்கள் தான் முடிசூடிய. அதே போல அன்றைக்கு இருந்த குறுநில மன்னர்களை இந்த புலவர்கள் தமிழ் புலவர்கள் என்னன்னு எழுதுறா தெரியுமா? குறுநில மன்னர்கள் அத்தனை பேரும் வந்து வள்ளல்கள் எழுதுறா. ஆனா மன்னர்களை வள்ளல்னு எழுதவே இல்லை. சேரன் வள்ளல், சோழன் வள்ளல், பாண்டியன் வள்ளல் எழுதல. ஆனா மூன்று பேரையும் சேர சோழ பாண்டியர்களை எதிர்த்து நின்ற குறுநில மன்னர்களை தான் வள்ளல் என்று கடைச்சங்க புலவர்கள் எழுதுகிறார்கள். பாரியை வள்ளல் என்று சொல்கிறார்கள், அதியமானை வள்ளல் என்று சொல்கிறார்கள், ஓரியை வள்ளல் என்று சொல்கிறார்கள், ஆய் அந்திரன் வள்ளல் என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு பெரிய மூவேந்தர்களை வள்ளல் என்று சொல்லாமல் அந்த மன்னனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை வள்ளல் என்று சொல்லி இந்த தமிழ் புலவர்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால் இவர்களிடையே நியாயம் இருந்தது. குறுநில மன்னர்கள் விவசாயத்தை காப்பாற்றினார்கள், புலவர்களை அரவணைச்சார்கள், தமிழ் மண்ணை காப்பாற்றினார்கள். மூவேந்தர்கள் வடநாட்டு ஆரியர்களுக்கு இடம் கொடுத்தார்கள், வர்ணாசிரமத்தை ஆதித்தார்கள். ஆக வர்ணாசிரமத்துக்கும் வர்ணாசிரமத்துக்கும் எதிரான ஒரு போராட்டத்தில் குறுநில மன்னர்கள் அழிக்கப்பட்டு அவர்களுடைய வம்சாவளிகளும் விவசாயிகள் எல்லாமே வந்து நாலாந்தர ஜாதியாக்கி உழவு தொழில் தள்ளப்பட்டார்கள். அதனால்தான் திருவள்ளுவருடைய குடும்பம் அமைச்சர் குடும்பம் கன்னியாகுமரியிலே சித்தரசன். ஆனால் அவர் எங்கே தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அதாவது ஒதுக்கப்பட்ட இனத்திலே அவர்கள் வந்து தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளுவருடைய வம்சாவளியில இருக்கிறவங்களை போய் நீங்க விசாரிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? ஐயா நாங்களும் இந்த நாட்டை ஆண்டோம் ஐயா, எங்க அநியாயமா தூக்கி கிழ போட்டாங்கன்னு கேட்பாங்க. அதைத்தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த இதுல இருக்கும் என்ன நூல்னா ஞான வெட்டியான நூல்ல ஒருவேளை திருவள்ளுவரையும் எழுதிய நூலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுல சொல்றார் நாங்க பறையணும், அதாவது நான் பிறப்புலையும் பறையும் இல்ல, நான் சாதி இடியில தான் நாங்க பறையணும் எழுதுறாரு. அதாவது நாங்க அந்த பரம்பரை எங்களை கீழே தள்ளிட்டாங்க அப்படின்றதான் அந்த ஞான வெட்டியான் படம் இந்த நூல்கள் முழுசுமே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஒரு மந்திரியை வந்து யாராவது ஒருத்தர் பகைச்சுக்கிட்டா அப்ளிகேஷன் கொடுத்து உடனே மேல இருக்கிற ஃபைல தூக்கி அடியில் வச்சிருவாங்க, அடியில் இருக்கிற ஃபைல் தூக்கி மேல வச்சிருவாங்க. இப்படி மேல இருந்த வள்ளுவன் ஃபைல் தான் தூக்கி அடியில் வைக்கப்பட்டது. இப்படி மூவேந்தர்களை எதிர்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை தான் உருவாகிருக்கிறது. அதே ஒன்று திருவள்ளுவர்களை நான் குறிப்பா நான் திருவள்ளுவர்கிட்ட நான் வர்றது என்ன காரணம்னாக்கா, திருவள்ளுவர் அவ்வையார் கவிதை மூன்று பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் சாதாரண தமிழ் புலவர்கள் மாதிரி இல்லை. சாதாரண தமிழ் புலவர்கள் ஒரு மன்னனை புகழ்ந்து பாடுவார்கள், அவர்களிடம் சில பரிசுகளை பெற்றுக் கொள்வார்கள், ஓகோனி என்று பாடுவார்கள், ஒரு 100 ஏக்கரை நிலத்தை வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு யானை குதிரை பரிசு வாங்குவார்கள். இந்த திருவள்ளுவரும் இந்த அவையாரும் இந்த கவிழனும் பரிசுக்காக வாழ்ந்ததாக அவர் வாழ்க்கை வரலாறு இல்லை. அவையார் சேர சோழம் சோழ மன்னர்கள் நலங்கல்லி நெடுங்கல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா போய் என்னத்தான் பண்றாங்க? ஏயா மழையா சண்டை போட்டுக்கிற, ஒத்துமையா இருங்கடா, உங்க அப்பா நெடுங்கல்லி எவ்வளவு நல்லா இருந்தா, ஏயா சண்டை போட்டுக்கு சமாதானப்படுத்துறாங்க.
அது மட்டுமில்ல, அதியமானுக்கும் நெருங்கி அதியமானுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மன்னனுக்கு சண்டை நடக்குது. ஒரு புலவர், வெறும் புலவரா இருந்தா ஐயா நீ ஒரு 100 ரூபாய் கொடு, நான் 100 ரூபாய் ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. அவர் புலவர் அல்ல, ஒரு இளவரசன் வீட்டு பிள்ளைகள், வாழ்ந்த ஒரு அரசன் வீட்டு பிள்ளைகள் என்பதால் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்து சொல்வதற்காக புலவரானவர்கள், பரிசில் பெறுவதற்கு புலவரானவர்கள் அல்ல. தன் வாழ்க்கையில் நடந்த அவலங்கள், அநியாயங்கள், அரசின் அநீதிகள், இதனை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வந்த புரட்சி பாவலர்கள் அவர். அவர் கிட்டத்தட்ட பாரதியாரும் பாரதிதாசனை எப்படி சொல்லுவோம், சாதாரண புலவர் சொல்லிடுவீங்களா? தேசத்துக்கு குரல் கொடுத்த பாரதியார், தமிழ் உரிமைக்கு குரல் கொடுத்த பாரதிதாசனை எப்படி நீ பாப்பிக்கிறோம்? அப்படித்தான் திருவள்ளுவர், அவையார், கபிலர் எல்லாம் வந்து மூன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 சிங்கங்கள் மாதிரி இருந்து பண்ணியிருக்கிறாங்க. யாராவது வந்து ஒரு ஒரு புலவர் வந்து சேர சோழ பாண்டியர் 3 படி நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்ல முடியுமா? முக்குந்தல் என்ற இடத்துல அவையார் அம்மா சொல்றாங்க, சேர சோழ பாண்டியர் 3 பேர் இங்க வாங்கியாண்ட வர வைக்கிறாங்க. வர வச்சு நீங்க பாரிய மண்ணியை கொண்டுட்டீங்க. அந்த அந்த பொண்ணுங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பாவம் தீர்வதற்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வையான்னு சொல்ல முடியுமா? ஒரு புலவன் சொல்ல முடியுமா? ஒரு புலவர் போய் இப்போ ஒரு மந்திரி கிட்ட எப்படிலாம் நம்ம பேச முடியுமா? ஒரு வாத்தியார் போய் பேச முடியுமா? அவர் புலவர் அல்ல, புலவர் உருவில் வாழ்ந்த புரட்சி மன்னர்கள், தமிழ் தமிழ் என்ன சொல்றோம், தமிழ் சிற்றரசர்கள், தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய ராஜ்யம் அழிந்ததை பார்த்தவர்கள், தனக்கு முன்னாடி ஆரிய கொடுமைகளை பார்த்தவர்கள். மறுமொழி அடியில் சொல்கிறார், கிமு 2000 ஆண்டுக்கு பின்னாடிதான் வடநாட்டு ஆரியர்கள் வருகை தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்று ஆராய்ச்சி நூலில் எழுதுறார். அதுக்கு முன்னாடி ஏதோ 1-2 பேர் அப்படி வருவாங்க, ஆனால் அதாவது கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன் பதிவு பண்றார். அந்த 2000 ஆண்டு தான் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு, நல்ல பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு கெட்ட பேர் வந்த காலம். ஆக நம்ம உங்களுக்கு வந்து பல பேருக்கு தெரியும், அதாவது என்ன பிரெஞ்சு புரட்சி என்பது தெரியும். பிரெஞ்சு புரட்சி என்பது வால்டர் ரூஸோ என்ற 2 எழுத்தாளர்களுடைய எழுத்து உருவாக்கிய புரட்சி. அது விவசாயிகள் புரட்சி, விவசாயிகளுக்கும் மன்னர்களுக்கும் நடந்த புரட்சி. மன்னர்கள் விவசாயிகளை கொடுமைப்படுத்தி வரியை வசூல் பண்றான். அந்த நேரத்துல மன்னர் விவசாயிகளுடைய அந்த கஷ்டங்களை வந்து மன்னர் புரிஞ்சிக்கல. அப்ப வால்டர் ரூஸோ 2 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, தன் எழுத்து மூலமாக விவசாயிகளின் விவசாயிகளுடைய பெருமையை எடுத்து சொல்லி விவசாயிகளை தூண்டி விடுகிறார்கள். அதனுடைய விளைவாக வால்டர் ரூஸோ 2 பேருடைய எழுத்து என்ன பண்ணுச்சுன்னா, விவசாய புரட்சியை உருவாக்கி அங்க மன்னராட்சியை கீழ் வீழ்த்தி புரட்சி உருவாச்சு. கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் மாதிரிதான் திருவள்ளுவர், அவையார், கபிலர் போன்றவருடைய காலகட்டத்துல அன்றைய அரசியல் சூழ்நிலை, சேர சோழ பாண்டியர்களை வடநாட்டு ஆரியர்களுடைய அடிமையாக்கிய காலம், அதை எதிர்த்து நின்ன சிறு எல்லாம் சொல்ற குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போராடிய காலம். இல்லைன்னா வந்து வள்ளலாக இருந்தவன் வாரி வாரி கொடுத்த அதியமான எதுக்கு கொல்லணும், வாரி வாரி கொடுத்த ஊரி எதுக்கு கொல்லணும், எங்க மயிலுக்கு வந்து இது கொடுக்குறாங்க போர்வி, அவனை எதுக்கு கொல்லணும், பாரி மன்னன் வந்து புலவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தவனை எதுக்கு கொல்லணும், நல்லவனை கொன்றிருக்கிறார்கள், விவசாயத்துக்கு துணை போனவனை கொன்றிருக்கிறார்கள், அது ஒரு விவசாய புரட்சி. ஆக குறுநில மன்னர்களின் ஒருவளாக இருந்து பாரி காலத்திலையும் அதுக்கு முன்னாடியும் மூவேந்த மன்னர்கள் செய்த அட்டூழியங்களை எதிர்த்து நின்ன ஒரு குறுநில மன்னரின் மகன்தான் திருவள்ளுவர். அவர் பாரி மன்னனுக்கு பிற்பாடு, நான் கூட இது ஒரு சின்ன ஒரு இருக்கலாம் என்ற ஒரு செய்தி தான், ஒரு அந்த வரலாறுலயே இருக்கு, என்ன எழுதியிருக்கிறார்னா, அந்த நாடகத்திலே எழுதியிருக்கிறார், திருவள்ளுவர் தமிழ்நாட்டை விட்டு இலங்கைக்கு போனதாகவும், ஏலேலோ சிங்கன் என்ற ஒரு வணிகன் திருவள்ளுவர் பாரியை அழிக்கப்பட்டவுடன் புலவர்களுக்கும் சரி, புலவர்கள் சப்போர்ட் பண்ண வள்ளல்களும் சரி, குறில மன்னர்கள் வாழ முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் திருவள்ளுவருக்கு ஆதரவாக அவர் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு சிசியனா இருந்து ஏலேலோ சிங்கன் என்ற ஒரு வணிகன் திருவள்ளுவருக்கு ஆதரவாக இருக்கிறார். அவரை மறைமுகமாக எடுத்து இலங்கையில கொண்டு போய் பாதுகாத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாரி இறந்தவுடன் பாரி கொலைக்கு காரணமாக இருந்த பாண்டிய மன்னன், உக்கிர பிரதிநிதி பாண்டியன் தான் பாரி மன்னன் கொலை செய்யும் பொழுது பாண்டிய நாட்டினுடைய பிரதிநிதியாக வந்தவர். அந்த அது யாரு சொல்றாருன்னா, இப்ப பாரி வேல் என்று சொல்லி நூல் எழுதியிருக்கிறார் MP, அவர் தன்னுடைய வரலாற்று ஆய்விலேயே அதை குறிப்பிட்டிருக்கார். பாரி மன்னனை மூவேந்தர்கள் படையெடுத்து வரும் பொழுது பாண்டிய நாட்டின் சார்பாக வந்தவன் உக்கிர பிரதிநிதி என்று எழுதியிருக்கிறார். ஆய்வு பண்ணி தான் நான் போன் பண்ணி பேசுறேன், நானும் ஆய்வு பண்ணி தான் எழுதுனேன். அந்த உக்கிர பிரதிநிதி பாரி மன்னனையும்
வேலியர்களின் மன்னர்களையும் வள்ளல்களையும் ஒரு பாரியரும் பேச்சு கேட்டு கொடுமையான முறையிலே கொலை செய்து பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியதோடு பாவம் நீங்குவதற்குத்தான் பின்னாடி அசோகர் எப்படி ஒரு பின்னாடி வந்து புத்த மதத்துக்கு மாறி பல நல்லதுகள் செய்தாரோ அதே மாதிரி ஊதியம் பெறும் ஜெயலாதன் அவர் வந்து ஆரிய பிடியிலிருந்து விலகி ஜெயின மதத்திலே சேர்ந்து அவர் வந்து பல நல்லதுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் திருவள்ளுவரை அழைத்துக் கொண்டு ஏலோலோ சிங்கன் மதுரைக்கு வருகிறார். அவர் ஜெயின மதத்துக்கு மன்னன் மாறிவிட்டார், மனம் மாறிவிட்டார் அப்படின்னு அவரிடம் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட அநீதிகள், நாஞ்சில் வள்ளுவன் காலத்தில் ஏற்பட்ட அநீதிகள், சித்தரசனுக்கு ஏற்பட்ட அநீதிகள் எல்லாம் எடுத்து சொல்லி தான் எழுதிய திருக்குறளையும் காட்டி திருக்குறளை அந்த உக்கிரபெருவழி பாண்டியன் அவர் வந்து எங்க இறங்கிறாருன்னா மதுரை ஒற்றாமரை குளத்துல அரங்கேற்றாங்க. அவர் வந்து சமய பொறை உள்ளவன் உக்கிரபெருவழி பாண்டியன். ஏனென்றால் நல்லதையும் கெட்டதையும் பார்த்தவன். அதனால திருவள்ளுவருக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்ப திருவள்ளுவர் கேட்கிறாரு, எங்கள் பாரம்பரியம் இழந்த நாட்டை கொடு, எங்கள் பாரம்பரியம் இழந்த உரிமை கொடுன்னு கேட்கிறாரா. அப்பதான் திருவள்ளுவருக்கு மீண்டும் தனியாக முறையில் ஆளுகிற உரிமை கிடைத்தது. தந்தை ஆண்ட பூமியை திருவள்ளுவர் மீண்டும் மீட்டார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியராக பெரியன். திருவள்ளுவர் வந்து கற்பனை புலவன் அல்ல, சொன்னதை செய்தவன், செய்ததை சொல்பவன். அதனாலதான் காலம் கடந்திருக்கிறார். அப்படிப்பட்ட புலவன் எண்ணியதை ஒரு சேலஞ்ச். சிறு குழந்தையில தன் தந்தை கொல்லப்பட்டார், தன் நாடு பறிக்கப்பட்டது, ஆரியர் கொடுமையால் பாண்டிய மன்னன் செய்த அத்துறையெல்லாம் பார்த்த அவர் அதுக்கு மாற்றாக ஒரு நூல் எழுதி அந்த அதே மதுரையில அரங்கேற்றி அதே கன்னியாகுமரியில் அரசனாகி அதே மதுரைக்கு அமைச்சராக ஆகியிருக்கிறார். அதனாலதான் மதுரையிலையும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு உண்டான நிறைய வந்து அடையாளங்கள் இருக்கிறது. திருவள்ளுவர் கேட்டா சிறு வயசுல படிச்சது கூட மதுரையாக இருக்கக்கூடும். சில பேர் பிறந்த இடம்னு சொல்றாங்க, திருவள்ளுவர் படிச்சது கூட அங்கே. ஏன்னா அவங்க அப்பா வந்து மதுரையினுடைய அமைச்சராக இருந்திருக்கு என்று சொன்னால் அவர் எங்க படிக்க வச்சிருப்பாரு? தமிழ் கமலும் மதுரையில தான் படிக்க வச்சிருப்பார். அவர் திருவள்ளுவரும் திருவள்ளுவருடைய கூட உடன் பிறந்தவர்கள் எல்லாம் மதுரையில தமிழ் புள்ளவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்து தமிழ் படித்தவர்கள். அவர்கள் தமிழ் எதுக்கு பயன்படுத்துச்சு என்று சொன்னால் ஒரு புரட்சி செய்வதற்கு பயன்படுத்துச்சு. தந்தை இழந்த நாட்டை, இழந்த விவசாயத்தை மீட்க, குறுநில மன்னர்களுடைய உரிமையை மீட்க, வர்ணாசிரமத்தை எதிர்க்க பயன்பட்டது. ஆகவே வர்ணாசிரம புரட்சி, உழவர் புரட்சி செய்த திருவள்ளுவர், ஔவையார், கபிலர் போன்ற அந்த புலவர்கள் பெருமக்கள்லாம் அரச குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிமானம், அது எண்ணம். ஆனால் இதுவே வரலாறு அல்ல. வரலாறை தொலைச்சிட்டோம்னா நாம வந்து உடனே கிடைச்சிட, உடனே கண் முன்னாடி போய் திடீர்னு இருந்தாங்க வரலாறு யாரும் கொடுத்துட மாட்டான். நாம அரசியல் புரசெல்லாம் இப்படி பல செய்திகளை ஒரு போற்று ஒரு ஒரு கதை வடிவாக கூட இருக்கலாம் தப்பில், அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு இன்னும் சில ஆதாரமா கீழடி கிடைச்ச மாதிரி நிறைய வரும். வரும் பொழுது முழுமையான நாம் வந்து ஒரு வரலாறை திருவள்ளுவருக்கு படிப்போம். இது திருவள்ளுவருடைய முழுமையான அத்தனை அறிஞர் மக்களத்திலும் எடுத்து வைக்கிற வரலாறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வரலாறு படித்தவன், தினம் பல நூல்களை படிப்பவன். ஆனால் ஒரு வரலாற்றுக்கு ஒரு முன்னோட்டம், ஒரு வரலாற்றை நோக்கி ஒரு பயணம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமொழிய இதுதான் வரலாறு என்று. இன்னும் இதை விட சிறப்பாக யாராவது வந்து, நான் வந்து திரைப்பட இயக்குனர் என்பதால் கொஞ்சம் கதை வடிவில் இதை சொல்றேன், ஏன்னா புரியும்படி சொல்றதுக்காக நான் சொல்றேன். ராமாயணம் மகாபாரதம் நடந்த கதை, அதை கொஞ்சம் கற்பனை கலந்து எப்படி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்றாங்களோ, நான் வந்து ராவா சொன்ன எடுபடாது, அதனால கொஞ்சம் ஒரு கதை வடிவில் இதை நான் சொன்னேன். ஆகவே திருவள்ளுவர் கண்டிப்பா நம் நாட்டில் வாழ்ந்த வால்டர் ரூசோ போல் வாழ்ந்த திருவள்ளுவர், அவையார் போன்றவர்கள் வந்து புரட்சி காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால்தான் அந்த நூல் இன்னும் நிற்கிறது, இன்னும் அழிக்க முடியாமல் இருக்கிறது, இன்னும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களும் திருக்குறளை உலக கூட போய் பேசுறாரு. இன்னைக்கும் நமக்கு தமிழர்களுக்கு மாறுபட்ட கருத்து உள்ள ஒரு அரசியல் இயக்கம், அதாவது திருக்குறள் பொறுத்த வரைக்கும், திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும், நீங்க ஒண்ணு வேணாம், நீங்க திருக்குறளை வந்து ரஷ்யாவில வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்களே, ஏன் பாதுகாத்து வச்சிருக்கிறான்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட நூல். காந்திஜி வந்து திருக்குறள் எழுத்திருக்க, காந்தி சொல்றார், அடுத்த பிறவியில் நான் பிறந்தால் தமிழ்நாட்டில் பிறப்பேன், ஏன் என்றால் தமிழ் கற்றுக்கொண்டு திருக்குறளை படிப்பதற்குன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட விஷயம் அது? டால்ஸ்டாய் சொல்றாரு, ஐயா காந்தி அவர்களே உங்களுக்கு நிறைய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கருத்துக்கள் என் சொந்த கருத்து அல்ல,
உங்க ஊர்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு புலவன் எழுதிய ஒரு நூலில் இருந்து நான் மொழிபெயர்ப்புல இருந்து உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்றாராம். எப்படிப்பட்ட நூல் இந்த நூலை, ஒரு புரட்சிகரமான ஒரு எளிய, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நேரு அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய சாதனை பண்றாரு. ஏன் பண்ண முடிஞ்சது? ஒரு பெரிய பணக்கார வம்சத்துல பிறந்து ஒரு சாதாரண மக்களா போய் கீழே போய் சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு கொல்லப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்து காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றினால் ஒரு பணக்காரர் கீழே இறங்கி வந்து பாடுபடும் போது மக்கள் அவர் பக்கம் அவருக்கு செல் அவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பார்கள். தந்தை பெரியார் வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல ஏன் இருக்கார்? அவன் வச்சிருந்த பணக்காரன், அவர் நினைச்ச எதிரியோ வழி அடைய அனுபவிச்சிருக்கலாம். சொத்தெல்லாம் எழுந்து ஊர் ஊரா போய் மக்களை திரட்டி ஒன்று செஞ்சதுனால்தான் அவர் பேர் நிலைக்குது. அதேதான் திருவள்ளுவர். அவர் நினைச்சிருந்தா எல்லா பதவியும் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நேர்மையாக வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர், உழவை தொழிலை நிமித்தி பிடித்தவர் அவருடைய பாட்டன், அவர் ஒரு அரசன் என்று என் மனசுல பட்டதை சொல்லியிருக்கிறார். இது மறுக்க உரிமை உண்டு. இது அரசியல் முழு ஆய்வு அல்ல, இது ஒரு முன்னோட்டம் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க, நல்லீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. மிகச்சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வு உரையை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். அந்த வரலாற்று ஆய்வு உரை கூட ஒரு மிக நீண்ட வரலாற்று திரைப்படத்தை பார்த்தது போன்ற ஒரு உணர்வோடு வள்ளுவப்பெருந்தகையினுடைய அந்த சிறப்புகளை, அவர் ஒரு சிற்றரசர் என்பதை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் சுற்றி சுற்றி வந்த அந்த கள ஆய்வின் அடிப்படையிலே நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக ஆழமான கருத்துக்கள். பலரும் பலவிதமாக இதிலே தெளிவை பெற வேண்டிய கருத்துக்களை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இருந்த போதிலும் மிகச்சிறந்த கருத்துரை. திரைப்படத்துறையில் இயக்குனராக இருந்த உங்களை நாங்கள் இந்த உரையின் மூலமாக உங்களை திருக்குறள் பக்கம் ஈர்த்து விட்ட அந்த ஐயா வழித்துணைவன் அவர்களுக்கு நமது கழகத்தின் சார்பிலே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு இயக்குனர், அவர் திரைப்படத்தின் மூலமாகவே இருந்திருந்தால் அவருடைய போக்கு வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் எவரும் சிந்திக்க முடியாத ஒரு சிந்தை அடிப்படையிலே மிக சிறந்த கள ஆய்வை மேற்கொண்டு வள்ளுவப்பெருந்தகையினுடைய வரலாற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக முனைப்பாக இருப்பது என்பது உண்மையிலேயே எங்களை போன்றோர்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வுரை உங்களை இந்த பகுதிக்கு ஊக்குவித்த ஐயா வழித்துணைவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிகச்சிறந்த ஆய்வுரை, உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். மிகச் சிறப்பாக சொன்னீர்கள் தொடக்கத்திலேயே, ஒரு வரலாறு என்பது ஒரு சொத்துக்கு கிடைக்கக்கூடிய பட்டா உரிமை என்று சொன்னீர்கள். மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் அந்த சொத்து பட்டா எவ்வளவு இன்றியமையாதது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்றாக தெரியும். அதுபோல வரலாறு அவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்து சொன்னீர்கள். எங்கள் கழகத்தின் சார்பிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஐயா அவர்களுடைய அந்த வரலாற்று உரையின் மூலமாக தங்களுடைய தெளிவை பெற வேண்டிய அன்பர்கள் கருத்துரைக்கலாம் என்பதை நான் மிகுந்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுறவங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு, ஐயாட்ட அறிமுகப்படுத்திட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். மதுரை தொல்காப்பியம் என்ற ஒருங்கிணைப்பாளர் இருளப்பன் பேசுறேன். ஐயா இயக்குநருக்கு என்னுடைய வணக்கம். ஐயாவுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. ஐயா குறிப்பிட்ட வழித்துணைவனவர்களது திருவள்ளுவர் வரலாற்று நாடகம் நூல் வைத்திருக்கிறேன். மிக சிறப்பாக அந்த நூலை பற்றி குறிப்பிட்டார். அதிலே அந்த ஏழு பேர் உடன் பிறந்தவர்கள் என்ற பகுதியையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வழித்துறை வந்து அந்த திருவள்ளுவரோட ஏழு பேர் உடன் பிறந்தாங்க அப்படிங்கிற கதையை வந்து பின்னாடி வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத கதைகள் என்கிறத சொல்லிட்டாங்க. அது மாதிரி ஐயா சொன்ன அந்த மூணு பேர் ஆளுமை வந்து சிறப்பானது. திருவள்ளுவருடைய ஆளுமையில ஆரியர்களை நேரடியாகவும் எதிர்த்து சொல்லியிருக்காரு. சுற்றினம் சேராமை கயமை இங்கூடிய ரெண்டு அதிகாரம் முழுக்க அவங்கள பற்றி தான் சொல்கிறாரு. அது மாதிரி அம்மா ஔவையார் வந்து ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி அவர் ரொம்ப பெரிய ஆளுமையோட மூலினிலோ கோல் சாயும் மரல் வெஞ்சமர் கோலிலோ அங்கே குடிசாயும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கபிலருமே பார்ப்பன மாந்தர்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலில் பார்ப்பனர்களை பற்றிய எவ்வளவு அந்த கடுமையாக பாடியிருக்காங்க. அது மாதிரி
ஆரியத்தை வீழ்த்துவதற்காக நடந்த அந்த போர் சம்பந்தமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப உங்களுடைய கலாய் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து எவ்வளவு பயன்படும் அப்படிங்கிற குறைய கேட்டோன்னே தெரிஞ்சது. நீங்க கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நீங்க அந்த பயணம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய அந்த கள ஆய்வுக்கும் மதுரைக்கு வந்து இந்த உரையை எல்லோருக்கும் பரப்பியதற்கும் மிக நன்றி. நன்றி ஐயா. பேராசிரியர் நாசர் ஐயா பேசுங்க ஐயா. வணக்கம். நாசர் பேசுறேன், நட்பு தமிழகத்தின் செயலாளர். ஐயா உலக தலைவர் சேகர் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு பல பிஹெச்டியை உருவாக்கக்கூடிய பேச்சு. அந்த அனுமானமும் யூகமுமாக பேசியது, இந்த ஹைபோதிசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பரப்படுறது, அப்படி ஒரு பயணத்தை சொன்னார்கள். காஞ்சி நாஞ்சில் நாட்டில் வள்ளுவன் விரட்டப்படுவதற்கு காரணத்தை சுங்கமித்திரனில் தொடங்கி சொன்ன அந்த பாணி அவர் சினிமாக்காரங்கிறதை நிரூபித்து விட்டார். பிரமாதமாக ஒவ்வொரு எபிசோடாக சொல்லி வந்த விதம் அருமை. கடைசியாக முத்தாய்ப்பாக இந்த குறுநில மன்னர்களுக்குத்தான் வள்ளல் பட்டம் இருக்கிறது, மன்னர்களுக்கு பேரரசுக்கெல்லாம் இல்லைங்கிற செய்தி ரொம்ப ஒரு பூரிப்பான செய்தி. பிறகு பிரெஞ்சு புரட்சி 1779 நடந்த பிரெஞ்சு புரட்சியோடு ரூசர் மாண்டெஸ்கியூ வால்டரோடு ஒப்பிட்டு அபயாரையும் கபிலரையும் வள்ளுவனையும் சொன்ன விதம் அருமையான ஒப்பீடு. அப்போதும் ஃபியூடல் லார்ட்ஸ் கிளர்ஜி பேஷன்ஸ் அந்த விவசாயிகள் புரட்சி தான் அது ஆரம்பத்தில். அப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்பு நாஞ்சிலை மீட்ட வீர வள்ளுவன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி நாஞ்சிலை இழந்தார், திரும்பி மீட்டெடுத்து விட்டார். மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் மாதிரி நாஞ்சிலை மீட்ட வீர வள்ளுவன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஐயா புலவர் ஐயா பேசுறாங்க, ராமச்சந்திரன் ஐயா பேசுறாங்க, பேசுங்க ஐயா. பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம். உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் இயக்குனர் சேகர் அவர்கள் முதன் முதலாக மதுரை திருவள்ளுவர் கழகத்திற்கு தொடக்க விழாவிற்கு வாருங்கள் என்று அழைத்த பொழுது அடியேனும் கழகத்தினுடைய ஆட்சித்தலைவர் பாண்டுரங்கன் அவர்களும் சென்று தஞ்சைக்கு பக்கத்திலே உள்ள அந்த இடத்திலே ஒரு நாள் முழுவதும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது நாங்கள் அவருடைய துடிப்பான கருத்துக்களையும் உடன் வந்தவர்கள் அன்றைக்கே பலர் எங்களுடைய பெரும் சொத்துக்களையெல்லாம் நாங்கள் வழங்குகிறோம், தொடர்ந்து இந்த திருவள்ளுவருக்காக இந்த கூட்டமைப்பை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற சொன்ன விதங்களெல்லாம் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். திருவள்ளுவருக்கு ஒரு தனி சிறப்பு, அவருடைய வரலாற்றை ஆய்வதற்குரிய ஒரு பெரும் சிறப்பு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தோம். பெருமக்களே இன்றைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் சரியான கருத்துக்களோடு வந்து நிரூபிக்கிறார்கள், ஆனால் அந்த ஆராய்ச்சி கருத்திலே வரலாறு வழக்கம் பழக்கம் அதோடு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே அதற்கு ஆட்சி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பேராசிரியர் நம்முடைய டாக்டர் பத்மநாபன் அவர்கள் மதுரை திருவள்ளுவர் கழக ஆண்டு விழாவிலே வந்து திருவள்ளுவருடைய வரலாறை பற்றி மிக விரிவான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அப்போது நாங்கள் எல்லாம் கேட்டோம். அதற்கு பிறகு ஆண்டுதோறும் அங்கு குமரியிலே நடைபெறக்கூடிய திருவள்ளுவர் வழிபாட்டிற்கு கழகத்தின் சார்பிலே நான் 4 முறை சென்றிருக்கிறேன். என்ன வியப்பு என்றால் வள்ளுவ நாடு என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறிச்சி என்ற அந்த ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்து முங்குடி வைத்த பல அன்பர்கள், நாங்கள் வள்ளுவர் வழியிலே வந்தவர்கள், வள்ளுவர் நாட்டை சார்ந்தவர்கள் என்று இங்கே வருகிறார்கள். 4 ஆண்டும் அவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். அவர்களை நாங்கள் அருகே கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள், எங்கள் முன்னோர்களிலே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் திருவள்ளுவர், அவருடைய கருத்தை ஒட்டித்தான் நாங்கள் திருக்குறளை வைத்துத்தான் எல்லா முடிவையும் எடுக்கிறோம், திருக்குறளை வைத்து பெயர் சொல்லும் விழா, திருக்குறளை வைத்து திருமணம் இப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆகவே அந்த வள்ளுவர் நாடு இருக்கிறது, வாருங்கள் நீங்கள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கொடுத்தார்கள். எங்களிடத்தில இருந்த நம்முடைய கழகத்திலே இருந்த அன்பர் தமிழப்பன் அவர்கள் அங்கு அவரோடு சென்று இந்த இடங்களை எல்லாம் பார்த்தார்கள், பார்த்து விட்டு வந்து வியப்படைந்தார்கள். ஆகவே
அப்போது பத்மநாபன் அவர்கள் சொன்ன கருத்திலே முக்கியமான ஒரு கருத்து, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் கூடி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருக்குறள் என்று முடிவு செய்தார்கள். எனவே அரசும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்று நாம் திருவள்ளுவர் ஆண்டு 2052 என்று நாம் திருக்குறளில் ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லாம் நம்முடைய மடல்களிலே அழைப்புகளிலே அதை வெளியிட்டு வருகிறோம். பத்மநாபன் அவர்கள் சொன்னார்கள், திருக்குறளிலே முக்கியமான சில சான்றுகளை சொல்லுகிறேன் என்று ஒரு 50-60 சொற்களை சொல்லி, இந்த 50-60 சொற்களும் திருக்குறளிலே இருக்கிறது, இவையெல்லாம் இன்றைக்கும் குமரி நாட்டிலே அங்கே பழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதைவிட வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்ற அந்த குறளுக்கு வெள்ளம் என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்ற அந்த பொருள் குறிஞ்சி நாட்டிலேதான் இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறது. வெள்ளம் கொண்டு வா என்றுதான் சொல்வார்களே தவிர தண்ணீர் கொண்டு வா என்று சொல்ல மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். மதுரையில கூட வெள்ளம் என்றார் இங்க வைகை அத்தனை வெள்ளமானு கேட்பாங்க, ஆனா வெள்ளம்னா தண்ணீர்னா மதுரைக்காரங்க கூட தெரியாது அப்படின்னு சொன்னார். வியப்படைந்தேன். அடுத்து இன்னொரு கருத்து சொன்னார், பிடித்து எருவும் ககுசா உணக்கின் என்ற இந்த சொல், உணக்குதல் என்றால் காயப்போடுதல். இந்த காயப்போடுதல் என்ற சொல் இன்றைக்கும் வழக்கத்திலே குமரி நாட்டிலே இருக்கிறது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்து பாரம்பரியமாக இருக்கிறது என்று சொன்னார். என்னவென்றால் அந்த குரல் தான், திருமணம் புரியாமல் ஒரு இளம்பெண் இறந்து விட்டால் அவருடைய பிணத்தை இருட்டறையில் வைத்து ஒரு இளைஞனை அழைத்து அந்த பிணத்தை தழுவ செய்து அதற்கு பிறகு அடக்கம் செய்தல் இப்பொழுதும் பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு திருக்குறளை சொன்னார். பொருட்பெண்டீர் பொய்மை மயக்கம் இருட்டறையில் ஏதம் பிணம் தழியற்று, இருட்டறையில் ஏதம் பிணம் தழியற்று. இந்த இருட்டறையில இன்னைக்கும் பிணம் தழுவுற வழக்கம் எங்க குமரி நாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு என்னடா இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைத்தோம். அவர் என்ன சொன்னார், நான் சென்ற இடங்களெல்லாம் திருக்குறளுக்கு பல வரலாற்று சான்றுகளை சொல்லி வருகிறேன், அது எதிர்த்து மறுப்பவர்கள் அதிகமாக இல்லை என்ற கருத்தை சொன்னார். ஆகவே இப்படி பல வரலாற்று குறிப்புகள்தான் நிறைய இருக்கிறது. அவை நான் இயக்குனர் சேகர் அவர்களை பணிவோடு வேண்டிக் கொள்வேன், இப்போது கிடைத்திருக்கக்கூடிய எத்தகைய சான்றுகளாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் நாம் தொகுத்து வைத்து வருங்காலத்திலே இந்த திருவள்ளுவருடைய வரலாறை முழுமையாக ஆக்குவதற்கு நாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அறிவிப்பை விட்டு சான்றுகளை அனுப்புங்கள் என்றெல்லாம் கேட்டு விடாது அதற்கு ஒரு இயக்கத்தையே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பணிவோன்போடு கேட்டுக்கொண்டு, மிக அருமையான ஒரு உணர்ச்சி மிக்க உரையை ஆற்றிய சேகர் அவர்களை பாராட்டி, பழ நெடுமாறன் அவர்கள் அவர்களை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார், துடிப்பான இளைஞரை போல பணியாற்றக்கூடியவர். எனவே அவர் திரைப்படத்துறையில இருந்து திருக்குறளுக்காக இப்பொழுது இளமையோடு இறங்கி வந்திருக்கிறார். அவர்களை வாழ்த்துகிறேன், அவர்கள் பணி தொடரட்டும். நாம் அனைவரும் உடன் இருந்து திருக்குறளைய திருவள்ளுவருடைய அந்த வரலாற்றை கண்டுபிடித்து நாம் உயர்வு செய்வோம், அதற்கு துணை புரிவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு இணைப்புக்கும் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து திருக்குறள் கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருப்பவர் இளவல் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றி கழகத்தின் சார்பிலே குறைத்துக் கொள்ள வேணும். நீங்க நன்றி சொல்லிருங்க. நன்றி. சரிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது கழகத்தின் 48வது இந்த இணையவழி கூட்டத்திற்கு வருகை தந்து மிக சிறப்பாக உரையாற்றிய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் வே சேகர் அவர்களை மனதார பணிந்து வேண்டுகிறேன், வேண்டி மிகவும் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் மற்றொரு முறை மதுரைக்கு வந்து கழகத்திற்காக கழகத்தில் நேரடியாக ஒரு நல்ல உரை ஒன்று வழங்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு துறையிலும் தமிழ் ஆய்வாளர்களை நிறைய பேர்களை சந்தித்திருக்கிறேன். காவல்துறை, வனத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் எத்தனையோ தமிழ் அறிஞர்களை பார்த்திருக்கேன். எனக்கு தெரிந்து திருக்குறளை வந்து திரைப்படத்துறையிலிருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அவர்கள் நினைத்தால் பணம் கோடி கோடியாக கட்டக்கூடிய ஒரு தொழில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எவ்வளவோ அவர்களால
பணம் ஈட்ட முடியும் என்றால் ஈட்டியிருக்கலாம். அவர்களுடைய கவனங்கள் சிந்தனைகள் அனைத்தும் திருக்குறள் மீது இருக்கிறத எண்ணி பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. வேறு ஒரு தொழில் செய்வர்கள் அதில் அவ்வளவு வருமானம் இல்லை, அதனால நான் வேற ட்ரேடுக்கு வந்துட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ஐயாவோட துறை வந்து பணம் கொளிக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையிலிருந்து அவர்கள் திருக்குறள் மீது இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய களப்பணிகள்லாம் செய்யும் போது மிகுந்த ஆச்சரியம் ஊட்டுகிறது. ஐயா சொன்ன இரண்டு இடங்களுக்கு நானும் போய் வந்திருக்கிறேன். பத்மநாதன் ஐயா வீட்டிலையும் தங்கியிருக்கிறேன். பொன்னர் மலையிலும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் அப்போது மாணவனாக இருந்ததால் இவ்வளவு நுண்ணமாக அதை கவனிக்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஐயா சொன்ன பிறகு அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த உலக திருக்குறள் கூட்டம் தலைவர் சேகர் அவர்களுக்கு மனதார நன்றி கூறி இந்த கூட்டத்தை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அண்ணன் நாசர் அவர்களுக்கும், மற்ற பெரும் அறிஞர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த கூட்டத்தை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.